Praise be to God. Kathirku stotram. Prabhu ku stotram. First of all, I pay thanks and glory and honor, everything unto the loving Lord, because it is a blessed privilege unto me, never expected, never prayed, never wanted, never demanded, because I know I'm quite unworthy to any of the least of these blessings. முதலாவதாக என்னுடைய அன்பான கர்த்தருக்கு நான் நன்றிகளை செலுத்தி அவருக்கு கனத்தையும் மகிமையையும் கொடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை நான் எதிர்பார்த்ததும் இல்லை, விரும்பினதும் இல்லை, அதற்காக ஜெபித்ததும் இல்லை. ஏனென்றால் இங்கு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் மிகவும் சிறியவனாக இருக்கிறேன். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்திற்கு நான் பாத்திரவான் அல்ல. ஒட்டுமொத்தடிகா, நான் தேவனுக்கு நேனு ஸ்துத்தினி கனத்துனு மகிமனு நேனு செலுத்தினானு. காரணம் ஏமంటే ఇటువంటి సందర్భాన్ని నేను ఎదురు చూడలేదు, నేను దాని కొరకై ప్రార్థించలేదు, అందరికంటే నేను మిక్కిలి అల్పుడుగా కనబడుతున్నాను. హవెవర్ గాడ్ హస్ ఎనేబుల్డ్ మీ టు కమ్ అంటు దిస్ స్టేజ్, దో ఐ వాక్డ్ మెనీ ఇయర్స్ బిఫోర్ దిస్ స్టేజ్ టు డు మై మినిస్ట్రీ. இந்த ஸ்டேஜுக்கு முன்பகுதியில் தான் பல வருடம் நான் என்னுடைய ஊழியம் செய்வதற்காக நடந்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த ஸ்டேஜில் இருக்கும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அநேக சமஸ்திரமலகா இவ்வேதுக்கு முந்தே நான் நடிச்சு உண்டினி, இப்படு தேவுடைய யொக்க ஸ்டேஜில் நிலப்பட்டுக்கு சந்தர்ப்பம் இச்சியுனார். Again, giving all thanks unto God, and I want to read a simple, small, familiar verse before the people of God, standing in the grace of God and true grace of God. மறுபடியுமாக எல்லா கனத்தையும் மகிமையும் கர்த்தருக்கு நான் செலுத்துகிறேன். தேவனுடைய கிருபையில், தேவனுடைய மெய்யான கிருபையில் நின்று கொண்டு ஒரு எளிதான, நம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சின்ன வசனத்தை தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாக இந்த மாலை வேளையில் நான் வைக்க விரும்புகிறேன். நான் தேவனுக்கு திருகி கிருதஜ்ஞதாஸ்துதுலு செலுத்தினானு. மனமந்திரம் எரிகினேட்டுவண்டி తేలికైన ఒక వాక్యాన్ని మీ ఎదుట నేను ఉంచుతున్నాను. దిస్ ఇస్ ఫర్ ఆల్ హు ఆర్ సీటెడ్ హియర్, స్మాల్ అండ్ గ్రేట్, ఎడ్యుకేటెడ్ అండ్ అన్ఎడ్యుకేటెడ్, పూర్ ఆర్ రిచ్, ఎనీబడి. సో ఎవ్రీవన్ ఇస్ రిక్వెస్టెడ్ టు అటెండ్, నాట్ టు డైవర్ట్ యువర్ థాట్ దేర్ ఆర్ హియర్, సో దట్ యు మే బి బ్లెస్డ్ అబౌండెంట్లీ. ఇంద వసనమానదు ఇంగే ఇరుకరే ఎల్లారుకుం ఉరియదు. சிறியவர்களோ பெரியவர்களோ, படித்தவர்களோ படிப்பறிவில்லாதவர்களோ, ஐஸ்வர்யவான்களோ தரித்திரரோ, யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த வசனத்தின் மூலமாக அபரிவிதமாக ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு ஏதுவாக உங்களுடைய கவனத்தை சிதறவிடாமல் இந்த வசனத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை குவித்திருக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். ஈ யொக்க வாக்கியமும் அந்தருக்கு சிந்தினது கணக்க, பெத்தவாரோ சின்னவாரோ, சதுக்குன்னு வாரோ, இதோ ఏ విధంగా ఉన్నప్పటికీ ఈ వాక్యమును వినుటకై మీ తలంపును చెదిరిపోకుండా దేవుని సన్నిధానంలో కాచుకొనుడి. జోబ్ 9:10 సేస్, హీ దట్ వండర్స్ వితౌట్ నంబర్. యోబిన్ పుస్తకం 9వ అధికారం 10వ వచనం சொல்லுகிறது, ఎన్ని ముడియాద అదిశయంగలై చేగరవరాయ్ అవర్ ఇరుకరార్. యోబు గ్రంథం 9వ అధ్యాయం 10వ వాక్యమందు లెక్కలేనిన్ని అద్భుత క్రియలను ఆయన చేయిస్తున్నాడు. That is not written in past or future, but it is written in simple present. Always he does wonders without number for you and me. இது கடந்த காலத்திலோ வருங்காலத்திலோ எழுதப்படாமல் இது இப்பொழுது இருக்கிற நிகழ்காலத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனமா இருக்கிறது. அதாவது அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் என்று எனக்கும் உங்களுக்கும் அவர் எப்பொழுதும் செய்து வருகிற அதிசயங்களை குறித்து அது பேசுகிறது. ஆயின லெக்கலின் அற்புதமுள்ள செய்யுச்சுனாடே, கத காலமுனோ இக்க ராபோயே காலமோ காது கனி, ஆயின எல்லப்படும் அது செய்யு உண்டு வாக்கியம் செப்பு சொன்னது. பிலீவிங் அண்ட் எக்ஸ்பெக்டிங் சச் இன்ஃபைனைட் our numerical wonders this night, shall we all lift up our hand and shout and hallelujah? எண்ணி முடியாத அப்படிப்பட்ட அதிசயங்களை அல்லது எண்ணிக்கைக்கு அடங்காத அளவில்லாத அதிசயங்களை எதிர்பார்த்தவர்களாக இந்த இரவு வேளையிலே நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? லெக்கலினேட்டுவண்டி அற்புதமுள்ள எதிர்த்து சூசுவாருகா, ஈ சாயந்தர வேளையிலோ மனஹஸ்தமுல சாபி ஒரு அல்லேலூயா செப்புதுமா? Please open your holy Bible to
Genesis chapter 17 verse 1. உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை ஆதியாகமம் 17 அதிகாரம் முதல் வசனத்துக்கு நேராக திருப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மீ பரிசுத்த கிரந்தாண்ணி ఆది కాండం 17వ అధ్యాయం మొదటి వాక్యమును గురించి పోలసనగా కోరుచున్నాను. అబ్రహాము 99 ఏండ్ల వాడైనప్పుడు యెహోవా అతని ప్రత్యక్షమై నేను సర్వశక్తిగల దేవుడను నా సన్నిధిలో నడుచుచు నిందారహితుడవై ఉండుము. ఆబిరాం 99 వయదానబోదు కత్తర్ ఆబిరాముకు దర్శనమాహి నాన్ సర్వవల్లమయుల దేవన్ నీ ఎనకు ముంబాగ నడందుకొండు ఉత్తమనాయిరు. అండ్ వెన్ అబ్రహాం వాస్ 90 ఇయర్స్ ఓల్డ్ అండ్ 9, the Lord appeared to Abraham and said unto him, I am the Almighty God, walk before me and be thou perfect. The treasures of blessings hidden in this verse is could not contained in these seven continents of this world and the whole universe or heaven of heavens. In the vasanathil adangi irukkiradana ஆசீர்வாதங்களுடைய ஐஸ்வர்யத்தை இந்த உலகத்தில் இருக்கிற ஏழு கண்டங்கள் முழுவதிலும் அடக்கினாலும் அது அடங்காது. முழு அண்ட சராசரத்திலும் வானாதி வானங்களிலும் கொள்ளாத அப்படிப்பட்ட ஐஸ்வர்யமான ஆசீர்வாதங்கள் இந்த வசனத்தில் மறைந்திருக்கிறது. இ வாக்கியமுலோ தாகினட்டுவண்டி ஐஸ்வர்யமனேட்டுவண்டி தனம் அனேதி இ யொக்க ஐந்து காண்டமுலே காது காணி லோகம் அந்தட்டு கூட இது பட்டல பட்டசாலனேட்டுவண்டி ஆசீர்வாதாலு இ வாக்கியமுலோ இமிடி உண்ணவி. So I want to explain only one word. I am the Almighty God told by God himself. இதில் இருந்து நான் சர்வவல்லமையுள்ள தேவன் என்று கர்த்தர்தாமே சொன்னதான அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் விவரிக்க விரும்புகிறேன். இந்த வாக்கியமுலிருந்து நான் சர்வசக்திகள தேவுடனே அம்சனை மட்டும் మీకు விவரించ கோருகிறேன். That could not also be explained this time. If you compare this Almighty God unto the water of the all oceans, that is a thick cup water, sea water only, tonight I could explain. இந்த நான் சர்வவல்லமையுள்ள தேவன் என்கிற ஒரு வார்த்தையை விவரித்து சொல்வதற்கு கூட நேரம் போதாது. நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சுருக்கமான நேரத்தில் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை பற்றி சொல்ல வேண்டுமானால் இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா சமுத்திரங்களின் தண்ணீர்களிலும் ஒரு கப் தண்ணீர் அளவு மாத்திரமே சொல்ல முடியும். இ யொக்க சர்வசக்திகள தேவனை குறித்து விவரிச்சாலே அது மகா சமுத்திரம் அந்த லோத்தைனது. காணி நாக்கு இவ்வப்படின சமயமுலோ இ யொக்க கப்பு கப்பு கொளத்து பிரகாரங்கானே இ சர்வசக்திகள தேவனை குறித்து మీకు விவரிச்சு போகுதுன்னு. In that manner, the depth and height and length and breadth of Almighty God could be explained not only from the Bible, but from the universe, past days and the future and the coming world. கடந்த காலம் இப்பொழுது இருக்கிறதான இந்த நாட்கள் இனி வருகிறதான உலகம் என்று தேவனை பற்றி இந்த முழு வேதாகமத்திலும் சர்வ வல்லமையுள்ள தேவனை பற்றி சொல்லி இருக்கிற காரியங்களை அவ்வளவு சுருக்கமாக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் அவருடைய அகலம் என்ன, அவருடைய நீளம் என்ன, அவருடைய உயரம் என்ன, அவருடைய ஆழம் என்ன என்பதை குறித்து சொல்ல முடியும். தேவனை குறித்து சகல சர்வலோகமுள்ள நின்னுடைய காரியமுழு மனைக்கு விடுத்து கொஞ்சம் சமயமுழு கொண்டி காரியமுழு மாத்திரமே செப்பகலம். Our God has given 272 names in the holy scriptures. நம்முடைய தேவனுக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் 272 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மன தேவனுக்கு இந்த பரிசுத்த கிரந்தமந்து 217 பெயர்கள் இவ்வடினவி. Most of them were given by men and few God himself introduced unto the people in this world for their benefits. But the name was given to God by the characters of God. அவைகளில் பல பெயர்கள் மனிதர்கள் தேவனுக்கு சூட்டி அழைத்ததான பெயர்களா இருக்கின்றன. சில பெயர்கள் மனிதர்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக தேவன் தாமே என்னுடைய பெயர் இது என்று மனிதர்களுக்கு விளக்கி காட்டின பெயர்களா இருக்கிறது. இப்படி தேவனுடைய பெயர்களை குறித்து நாம் படிக்கிறோம். வாட்டிலோ கொண்டு பெயர்களும் மனுஷிலே தேவனுக்கு இச்சினுடைய பெயர்ல என்னவே கொண்டு பெயர்களும் தேவடைய மனுஷன் யொக்க ஆசீர்வாதம் நிமித்தமை தன பேருன்னு பயிலுபரிசி இச்சினட்டு காரியம்ல என்னது.
For example, first name was given by Hagar, Genesis 16:13, that he that God seeth me. தேவன் தன்னுடைய சுபாவத்தினால் அறியப்படுகிறார். உதாரணமாக ஆகார் முதலாவதாக ஆதியாகமம் 16:13 நீர் என்னை காண்கிற தேவன் என்று தேவனுக்கு ஒரு பெயரை சூட்டினாள். தேவுடு தன் சுபாவரீதிகா இறகப்படுச்சுனாடு. அந்தவனே ஆகாரு ஆதி காண்டு 16:13 லோ நீவு நன்னு சூச்சுன தேவுடு அன் செப்பினதே. David gave many names to God in 65:2 of Psalm. He gave a blessed name, O thou that heareth prayers. தாவீது ராஜா தேவனுக்கு பல பெயர்களை சூட்டி அவரை அழைத்திருக்கிறான். குறிப்பாக 65:2 ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தை அவன் குறிப்பிடுகிறான். ஜபத்தை கேட்கிறவரே என்று சொல்லுகிறான். தாவீது தேவனுக்கு அநேக பெயர்கள் பெற்றினாடு. தாண்டில குர்த்திம்புகா 65:2 பிரார்த்தனை ஆலக்கின்சு வாடா அனே ஒரு பேர் பெற்றினாடு. Beloved child of God, by knowing the characters of God, by knowing the concern of God towards you, what name you could give unto the Almighty God this evening time. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சுபாவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறதற்கு ஏற்ற பிரகாரமாக, அல்லது தேவன் உங்கள் மேல் கொண்டிருக்கிற கரிசனையை நீங்கள் அறிந்திருக்கிறதற்கு ஏற்ற பிரகாரமாக, இந்த மாலை வேளையில் தேவனுக்கு நீங்கள் என்ன பெயர் சூட்டி அவரை அழைப்பீர்கள்? பிரியலாரா, ஈ ராத்திரி வேளையிலோ தேவுடு மிம்மல்னி ஆசீர்வதிச்சினట్లుగా, தேவனி சுபாவம் மீரு எருகினట్లుగా, ఈ రాత్రి వేళలో ఏ పేరుతో దేవుణ్ణి మీరు పిలవబోతున్నారు? The whole Genesis, God was known as Almighty God. Afterwards, unto Moses, God introduced himself in Exodus 6:3, that I am the God of Jehovah. ఆదియాగమ పుస్తకం முழுவதும் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாகவே ஜனங்களுக்கு அறியப்பட்டிருந்தார். யாத்ராகமத்துக்கு வரும்போது யாத்ராகமம் 6:3 தேவன் மோசேக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் போது, நான் கர்த்தர் அல்லது நான் யெகோவா என்ற நாமத்தை சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். ஆதி காண்டம் அந்த கூட தேவுடு தன்னை சர்வசக்தி கல தேவுடுகா பயல்பற்றுக்கொண்டனும். அயிதே யாத்ரா நிர்கமா காண்டம் 6:3 தன்னு யெகோவா அனே பேருன்னு பட்டி பயல்பற்றுக்கொண்டனும். This Almighty God has 4 meanings. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதற்கு நான்கு அர்த்தங்கள் உண்டு. சர்வசக்திகள தேவுடுனு அனே மாட்டுக்கு 4 பாவமுள்ள கலவு. Let me say one by one in brief. நான் சுருக்கமாக ஒன்றின் பின் ஒன்றாக அதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். க்ளுப்தங்கா ஒக்கட்டு தரவா தொக்கட்டு நான் செப்பபோச்சுனான். If you attend clearly, you will be blessed tremendously. No doubt this night நீங்கள் தெளிவாக கவனித்தால் இன்றைக்கு இரவு நீங்கள் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. మీరు మిక్కిలి చాకరదగా గమనించినట్లయితే అపరిమితమైన విధంగా ఆశీర్వదింపబడుతున్నట్లో ఏ విధమైన సందేహము లేదు. The literal meaning of Almighty God is he is perfect in strength. எழுத்தின்படியாக சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதற்கான அர்த்தம், அவர் வல்லமையில் அல்லது பலனில் பூரணராக இருக்கிறார். அக்ஷரார்த்தமகா சர்வசக்தி అంటే ఆయన బలములో శక్తిలో పరిపూర్ణుడు అని అర్థం. Psalm 62:11 says strength belongs unto our God. 62:11 சொல்லுகிறது வல்லமை நம்முடைய தேவனுக்கு உரியது. 62:11 చెప్పుచున్నది బలము లేదంటే శక్తి దేవునికి చెందినది అని చెప్పుచున్నది. Praise be to God. కర్తనికి స్తోత్రం. దేవునికి స్తోత్రం. Nothing is impossible with that power of God. దేవునిడియ వల్లమేకు అసాధ్యమైన కార్యం ఎనబడే కడయాదు. దేవుని యొక్క శక్తికి అసాధ్యమైనదంట ఏది ఉండదు. In three ways we could enjoy the perfect power of God while we are in this world. நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதான நாட்களில் மூன்று விதங்களில் தேவனுடைய పరిపూర్ణமான வல்லமையை நாம் அனுபவிக்கலாம். మనం ఈ లోకములో జీవించేటప్పుడు మూడు విధములుగా దేవుని యొక్క పరిపూర్ణమైన శక్తిని మనం అనుభవించగలము. This night you are also requested to receive such a tremendous potential of God so that you will be blessed in this world and also bless the whole eternity. நீங்கள் இந்த உலகத்திலும் முழு நித்தியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படும்படியாக, இந்த தேவனுடைய அபரிமிதமான சக்தியை அல்லது வல்லமையை அனுபவிக்கும்படியாக வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். மீறி பூலோகமனந்துனு பரமந்துனு ஈ தேவன் யொக்க அபரிமிதமான சக்தினி அனுபவிச்சு நிமித்தமை ஆஹ்வானிப்படுத்துனார். First of all,
by his action, Jeremiah 32:17, God says that, is it anything impossible unto me? I am the God of all flesh. முதலாவதாக எரேமியா 32:17 தேவன் இப்படி சொல்லுகிறார், இதோ நான் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா 32:17 வாக்கியம் வந்து, நீனு சர்வசக்திகளுக்கு தேவனே யெகோவானி, நாக்கு அசாத்தியமானது ஏதேனா ஏது லேதென் செப்பப்படு சொன்னது. That means by action nothing is impossible unto our God. அதனுடைய அர்த்தம், அவர் கிரியை செய்கிற அந்த கிரியைகளில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தீன் அர்த்தமே மட்டே தேவடு கிரி செய்த கிரியிலோ ஏதியும் அவனுக்கு அசாத்தியமானது காது என்று அர்த்தம். That God looks unto you and me and he says in Isaiah 45:11, you command me what I should do for you. அந்த தேவன் என்னையும் உங்களையும் பார்த்து ஏசாயா 45:11 சொல்லுகிறார், நான் உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள். அந்த நிமித்தமாய் ஏசாயா 45:11 வாக்கியமுலோ ராகல வாட்டின் குறித்து நாக்கு செலவிவிடுனி யெகோவா சொன்னாரு. This night what God should do unto you, give your commandment unto God, he will give the commandment that will come to pass. இந்த இரவு வேளையில் தேவன் உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதை குறித்து நீங்கள் தேவனுடைய கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள், அவர் அதை உங்களுக்காக கட்டளையிடுவார், அது நிறைவேறும். இராத்திரி வேளையிலோ தேவன் மீகை ஏமி செய்யலன்னு கோருச்சுனாடோ ஆ அஸ்த காரியமுல குறிஞ்சி தேவனுக்கே ஆஜ்ஞாபிச்சுடி தேவன் வாட்டினி மீக்கு செய்யணும். Secondly, Psalm 33:9 says, இரண்டாவதாக 33:9 சொல்லுகிறது, இரண்டாவதுகா 33:9 வாக்கியம் சொன்னது, For he spake and it was done, he commanded and it stood fast. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். யெகோ மாட்ட செலவேகா தான பிரகாரம் ஆயினு ஆயன் ஆக்ஞாபிம்பகானே காரியம் ஸ்திரப்படினு. 6th verse explains how he made the whole world, heaven of heavens and the whole universe by his word. 6th வசனம், கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்ட விதத்தை குறித்து சொல்லுகிறது. 6th வாக்கியம் வந்து, யெகோ வாக்கு சேத ஆகாசம் கலிகனு ஆயன நோட்டு ஊபிர் சேத வாட்டி சர்வ சமூகமும் கலிகனு செப்பு சொன்னது. Beloved child of God, this evening one word of God is enough for all your problems, all your trials, temptation, sickness, weakness, sin, everything. Demand or ask and do that, God, Lord, speak a word for me, that's enough. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மாலை வேளையிலே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா சோதனைகள் பரீட்சைகளுக்கும், எல்லா வியாதி பலவீனங்களுக்கும், உங்களுடைய பாவத்துக்கும், உங்களுடைய எல்லா போராட்டத்துக்கும் தேவனுடைய ஒரே ஒரு வார்த்தை போதுமானதா இருக்கிறது. கர்த்தாவே, என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த ஒரு வார்த்தை போதும். பிரியலாரா, இராத்திரி வேளையிலோ மீ சமஸ்து ஏதைனப்படுக்கினி, மீ வியாதில் எட்டுவண்டி என்னப்படுக்கினி, மீ பாபம் எந்த வயதுனப்படுக்கினி, மீக்கு எட்டி காரியம் என்னப்படுக்கினி, பிரபுவா ஒக்க மாட்ட செலவிமணி மீரு தேவன் தக்கர செப்பண்டி, ஆயன செலவிச்சே ஒக்க மாட்ட வலன மீ சமஸ்தலனிடிக்கி பரிஷ்காரம் கலுகுனு. While our Savior Jesus was serving God in this world, many were expecting one word from him, especially Matthew 8:8, that centurion said unto Jesus, say a word, no need you come unto my house, because I am unworthy. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்து வந்ததான நாட்களில் பலரும் அவரிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். குறிப்பாக மத்தேயு 8:8 அந்த நூற்றுக்கு அதிபதி, நீர் என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, எனவே ஒரு வார்த்தை சொல்லும் அது எனக்கு போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். மனப்பிரபையின் இயேசு கிறிஸ்து பூமியிலே ஜீவிச்சதினாலோ ஆயன நோட்டு மாட்ட நான் ஏக்குள் எதிர் சூசினாரு. విశేషంగా మత్తయి 8:8 వాక్యములో, నీవు నా ఇంటిలోనికి వచ్చుటకు నేను ఎంత మాత్రం పాత్రుడిని కాను, నీవు మాట మాత్రమే సెలవిము, అప్పుడు నా దాసుడు స్వస్థపరచబడునని చెప్పెను. Beloved child of God, right now itself you pray in your heart, Lord, say a word for me, for that purpose or for that sin or for that problem or for that item, he will say a word that will bring tremendous blessings
unto you in the coming days. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுது தானே உங்களுடைய இருதயத்தில் இப்படி ஜெபியுங்கள், ஆண்டவரே அந்த குறிக்கப்பட்ட நோக்கத்திற்காக, அந்த குறிக்கப்பட்ட பாவத்திற்காக, அந்த குறிக்கப்பட்ட பிரச்சனைக்காக, அல்லது என்னுடைய இந்த குறிக்கப்பட்ட காரியத்துக்காக நீங்கள் ஒரு நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று உங்கள் இருதயத்துக்குள் ஜெபித்து பாருங்கள். அந்த காரியத்தை குறித்து வருகிறதான நாட்களில் ஒரு அபரிவிதமான ஆசீர்வாதத்தை பதிலை நீங்கள் பார்ப்பீர்கள். நீரி வாக்கியல வென்று சொன்னகா ఇలాగ చెప్పండి, మీ జీవితాల్లో వచ్చినటువంటి సమస్యలు, వ్యాధులు, పాపాలు, పలు సమస్యల నిమిత్తమై ప్రభా ఒక్క మాట నాకు సెలవిమ్మని మీరు చెప్పినట్లయితే రాబోయే దినాలలో మీ జీవితంలో దేవుని యొక్క వాక్యము అద్భుతమైనటువంటి క్రియలను చేయబోతున్నది. థర్డ్లీ జాబ్ 42 వర్స్ 2 సెకండ్ పోర్షన్ సేస్, మూడవదాగా యోబిన్ పుస్తకం 42వ అధికారం 2వ వచనతిన్ இரண்டாம் பகுதி சொல்லுகிறது. மூடவதுகா யோபு கிரந்தம் 43வது அத்தியாயம் 2வது வாக்கியம் சிவரு பாகம் ஜெபு சொன்னது. And that no thought can be withholden from thee. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. 42:3 நீ செய்ய உத்தேசிச்சின ஏதியும் நிஷ்பலமோ காணேறது. God has precious, holy, great thought concerning each one of us and his heart. He didn't reveal, he didn't say unto you, he didn't expose that through prophecy or some way, but he has the thought towards everyone here surely and certainly in due time that will be fulfilled. இங்க இருக்கிற எங்களையும் உங்களையும் நம்ம எல்லாரையும் குறித்து அருமையான விலையேற பெற்ற பரிசுத்தமான மிக பெரிய ஒரு நோக்கம் தேவனுடைய மனதில் இருக்கிறது. ஒருவேளை அதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தாமல் அது உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம், தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவோ மற்ற எந்த விதத்திலோ அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக உறுதியாக அப்படிப்பட்ட ஒரு நோக்கம் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிறார், அது சரியான நேரத்தில் துல்லியமாக நிறைவேற்றப்படும். இக்கட கூடியிருக்கிற மனந்திறன் குறித்து தேவனு தன் யொக்க பரிசுத்தமானவருடைய மனசிலோ శ్రేష్టమైనటువంటి ఉన్నతమైన ఉద్దేశం నుంచి నాడు ప్రవచనముల ద్వారాను ఇతర ఏ రీతిగానో అది దేవుడు మీకు తెలియజేయకుండా ఉండవలసిన కానీ ఇప్పుడైతే దేవుడు దానిని మీకు తేటగా తెలియపరచ నిశ్చయించి ఉన్నాడు. అవర్ థాట్స్ అండ్ హిస్ థాట్స్, అవర్ వేస్ అండ్ హిస్ వేస్, ద డిస్టెన్స్ బిట్వీన్ దట్ ఈస్ అన్ఎక్స్ప్లెయినబుల్. நம்முடைய நினைவுகளும் அவருடைய நினைவுகளும் இவைகளை ஒப்பிடும் போது, நம்முடைய வழிகளையும் அவருடைய வழிகளையும் ஒப்பிடும் போது, இதற்கிடையே இருக்கிறதான வித்தியாசம் என்று சொல்லுவது அது மிக அதிகமாக வார்த்தைகளால் விவரிக்க முடியாததாக இருக்கிறது. மனு யொக்க தளம் புழுக்கணும், ஆயன யொக்க தளம் புழு, மன துறவலும் ஆயன துறவாளி மனம் பேதப்படுத்தி சூசினப்படும் அது எத்தனைட்டுவண்டி அந்துக்கோனட்டுவண்டி எத்து கலிகினதுக உண்டது. That is what we do read in Isaiah 55 verse 8 and 9. இதைத்தான் ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்களில் நாம் படிக்கிறோம். தீனின் குறித்து ஏசாயா கிரந்தம் 8:55-9 வாக்கியங்களோ மனம் சொல்லுகிறோம். But this evening God says to verse 71, Jeremiah 29:11, the thoughts I have concerning you is thought of peace. ஆனால் இந்த மாலை வேளையிலே எரேமியா 29:11 வசனத்தின் அடிப்படையில் தேவன் நம் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாக இருக்கின்றன. எரேமியா கிரந்தம் 29:11 ராபோ மீக்கு நிரீட்சணம் கலிகினட்லுகா அவை சமாதானகரமైన உத்தேசములైనటువంటి హానికరమైన ఉద్దేశము కాదనేటువంటి ఒక తలంపును దేవుడు మనల్ని గురించి కలిగి ఉన్నాడు. I have a thought towards you that is giving you an your expected end. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைவுகளை நினைத்திருக்கிறேன். మీరు ఎదురుచూసేటువంటి ఆయొక్క నిరీక్షణను మీకు అనుగ్రహించినట్లుగా నేను మీ యందు ఉద్దేశము కలిగి ఉన్నాను. This night you might have come with various thoughts and grief and sorrows and burdens and problems and many other things in your heart. இந்த மாலை வேளையிலே உங்களுடைய இதயத்தில் பலவிதமான நினைவுகளையும் எண்ணங்களையும் துக்கங்களையும் சஞ்சலைகளையும் பிரச்சனைகளையும் பாரங்களையும் வைத்துக்கொண்டு நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். இந்த சாயந்தர வேளையிலோ மீ இதயமுளோ பலவிதமான துக்கமுளு தலம்புளு கலதுளு அநேக சமஸ்யலு நிம்பினவர்கா மீர் இக்கடக்கு வந்து நின்றுவச்சును. Beloved child of God, I am giving the message of God. God says, looking at everyone, I am having
thought in my heart concerning you. That is the thought for peace and to give an expected end. Could you believe that? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் தேவனுடைய செய்தியை தூதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இதை உங்களால் விசுவாசிக்க முடிகிறதா? பிரியலாரா, இது சாயந்தர வேளையிலோ தேவனி வாக்கியமுகா மீக்கு செப்பு சொன்னானு, ராபோ காலமந்து மீக்கு நிகரிஷன் கலகினட்லுகா, అవి సమాధానకరమైన ఉద్దేశములే కానీ కానీ హానికరములను కావనేటువంటి దేవుని యొక్క తలంపును మీకు బయలుపరుచుచున్నాడే. ఈ తలంపులను మీరు విశ్వసిస్తూ ఉన్నారా? యు ప్రేడ్ ఫర్ మెనీ డేస్ టు రివీల్ ది థింగ్స్ కన్సర్నింగ్ యు అండ్ గాడ్ అండ్ యు ఎక్స్పెక్టెడ్ ప్రొఫెసీస్ అండ్ యు స్పెండ్ ఫాస్టింగ్ అండ్ ప్రేయర్ ఇన్ మెనీ డేస్ బట్ నథింగ్ రివీల్డ్ దిస్ నైట్ ఇట్ ఈస్ టోల్డ్ అండ్ యు దట్ ఐ హావ్ ఎ గ్రేట్ థాట్ కన్సర్నింగ్ యు. In the apt time it will be fulfilled. நீங்கள் தேவன் உங்கள் பேரில் நினைத்திருக்கிறதான நினைவுகளை குறித்து அறியும்படியாக, தேவன் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நோக்கத்தை அறியும்படியாக பல நாட்கள் உபவாசித்து ஜெபித்திருக்கிறீர்கள். அது தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவோ வேறு எந்த விதத்திலாகவும் வெளிப்பட வேண்டும் என்று தேவனை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இதுவரைக்கும் அப்படி எதுவும் வெளிப்படவில்லை. ஆனால் நான் இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன். சரியான நேரத்தில் உங்களை குறித்ததான தேவனுடைய நினைவுகள் நிறைவேற்றப்படும். பிரியலாரா, அநேக திருமலுகா, ప్రభు నా గురించినటువంటి ఉద్దేశమును తలంపులను నేను ఎరగాలని మీరు ప్రయాసపడి తిరిగి ప్రవచన ద్వారానో ఇతర ఏ రీతిలో కూడా దేవుడు మీకు బయలుపరుచుకుని ఉండవలసును. అయితే ఈ రాత్రి వేళలో ఈ సాయంత్రం మందు దేవుడు మీ గురించిన ఉద్దేశాల్ని నిశ్చయంగా తేటగా ఆయన బయలుపరచబోతున్నాడు. ఇన్ దిస్ మేనర్ ఆల్ ది యాక్షన్స్ ఆఫ్ గాడ్ విల్ బి పాసిబుల్, ఆల్ ది వర్డ్స్ ఆఫ్ గాడ్ ఎవ్రీథింగ్ పాసిబుల్, by his thought everything possible. In ippadipatta vidangalil inda vasanangalin adipadil devanudaiya kriyegal ellam saathiyamaga koodiyavigalaga, devanudaiya vaathigal ellam saathiyamaga koodiyavigalaga, devanudaiya ennangal ellam saathiyamaga koodiyavigalaga irukkinana. Ee vaakyala aadharamaga devan yokka kriyalanniyu, devan yokka uddeshamalanniyu, devan yokka thalampulanniyu saathyapadunu ani cheppuchunnadi. How many of you receive this? This is for you. Lift up your hand and shout and hallelujah. Indha vaarthai ungalukkanadu endru ethanai per yetukollugireergal? Appadi pattavargal ungalde kaigalai uyathi or hallelujah solungal. Ee maattalu naan nimithame en cheppi meer entha mandai thangikristunaro atuvanti varandaru chethelithu oka hallelujah cheppandi. Hallelujah. Now let us come to the first point. Ippozhudhu mudhalavathu vishayathukku nam varuvom. Ippozhudhu motta modatha kaaryanukku ochudhuvu. Almighty God, you could read from Genesis 17:1-2, Revelation 1:8, in the whole Bible, many places it is given unto men for his beneficial. சர்வ வல்லமையுள்ள தேவனை குறித்து ஆதியாகமம் 17 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 8 வசனம் வரைக்கும் இப்படி வேதாகமம் முழுவதிலும் நீங்கள் வாசித்தால் பலமுறை அந்த பெயர் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நன்மைக்காக கொடுக்கப்பட்டதாக நாம் அறிகிறோம். பிரியலாரா, ஆதி காண்ட 17 அத்தியாயம் மொதட்டு வாக்கியம் நுண்டி பிரகடன கிரந்தம் மொதட்டு அத்தியாயம் 8 வாக்கியம் வரைக்கும் பைபிள் அந்தட்டிலோ கூட మనుషుల యొక్క ప్రయోజన నిమిత్తమై ఈ యొక్క పేరు అనేక సందర్భములలో చెప్పబడి ఉన్నది. ఫర్ ఎగ్జాంపుల్ సామ్ 91:1 సేస్ షాడో ఆఫ్ ది ఆల్మైటీ. ఉదాహరణమాగ 91వ సంగీతం మొదల్ వచనం చెల్లుగరుది సర్వ వల్లవరుడియ నిళల్. ఉదాహరణకు 91వ కీర్తన మొదటి వాక్యం చెప్పుచున్నది మహోన్నతుని చాటు అనే సర్వశక్తిని నీడ అని చెప్పుచున్నది. ఫస్ట్ యు లేట్ ఫస్ట్ యు థామస్ స్కి పాస్టర్ యూస్ టు సే the Psalm 91, many blessings are written. They all are the blessings of the shadow of the Almighty God, part of the blessings of the shadow of the Almighty God. காலம் சென்றதான நம்முடைய தலைமை பாஸ்டர் டி யு தாமஸ் அவர்கள் இப்படி சொல்லுவது வழக்கம். இந்த 91வ சங்கீதத்தில் அடங்கி இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் அனைத்தும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நிழலில் இருக்கிறவர்களுக்கு உரியதான ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுவார். மனநுண்டி மகிமலோ பிரவேசிச்சின பாஸ்டர் டி யு காரு ఈ వాక్యాన్ని గురించి ఇలాగ చెప్పును. ఈ అధ్యాయంలో అనేక ఆశీర్వాదములు కలవు, కానీ అవన్నీ కూడా సర్వశక్తిని నీడలోని భాగములే అని చెప్పును. ఇఫ్ ద షాడో ఆఫ్ ది ఆల్మైటీ హస్
tremendous numerical blessings, how much more the object of the Almighty might be having the blessings. 91st சங்கீதத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நிழலில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்று அவர் சொல்லுவார். சர்வ வல்லவருடைய நிழலில் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்குமானால் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் இன்னும் எவ்வளவு அதிகமான அந்த மெய்ப்பொருள் இடத்தில் எவ்வளவு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்பதை நீங்கள் யோகித்து பாருங்கள். பிரியலாரா, இந்த தம்பியோட கீர்த்தனுடைய ஆசீர்வாதாலே சர்வசக்தியின் நிழல உண்டே ஆசீர்வாதால் அண்டே ఆ నీడలోనే ఎన్ని ఆశీర్వాదాలు ఉంటే ఆ సర్వశక్తినిలో ఎంత నిండైన ఆశీర్వాదములు ఉండునో తలంచండి. దట్స్ వై ది సింగర్ హాడ్ సంగ్ ఇన్ దిస్ మానర్ డివైన్ ప్రివిలేజ్. ఎనవేదాన్ పాటకారన్ ఇపిడి పాడుగరాన్ అది ఒక దైవీకమైన భాగ్యం. ప్రియలారా, అందువలనే పాట పాడేవారు ఇలాగ చెప్పుచున్నాడు, సర్వశక్తిని నీడమిన విశ్రమించేవాడు ధన్యుడు అని వారు పాడుచున్నారు. ఉన్నద మానవరిన్ If you know therinja kai edichu padade undan chappalu kotti padani idu paramasilakiyame sarvavallavaril nilal thanguva idu paramasilakiyame. Time is not permitting to lengthen the song. இந்த பாட்டை தொடர்ந்து பாடுவதற்கு நேரம் அனுமதிக்கவில்லை. கொஞ்சி பாட பாட்டுக்கு சமயம் அனுமதிச்சிட்டலேது. பட் தட் இஸ் பரமசிலாக்கியம், தட் இஸ் பி தி ஷேடோ ஆஃப் தி அல்மைட்டி இஸ் ட்ரமண்டஸ் பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் இமேஜ் ஆஃப் அல்மைட்டி ஆர் ஆப்ஜெக்ட் ஆஃப் அல்மைட்டி இஸ் இன்டிஸ்கிரைபபிள். ஆனால் இந்த சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் அபரிமிதமான ஆசீர்வாதங்களா இருக்கின்றன. அவைகள் பரம சிலாக்கியமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிழலில் அத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்றால் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய மெய்ப்பொருளில் எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்பதை நாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. பிரியலாரா, சர்வசக்தியின் நீடன விசிரமிச்சு ஆசீர்வதிப்படைய ஜீவிதமும் இட்டுவன்டி சிரேஷ்டமைனது அண்டே ஆ சர்வசக்தியினுடைய நிஜ தேவனிலோ உண்டே ஆசீர்வாதாலு எட்டுவன்டிவோ మన నోటితో వర్ణించలేని విశేషమైన నిండైన ఆశీర్వాదములు కలవు. జెనసిస్ 28:3 వెన్ ఐసక్ బ్లెస్డ్ జేకబ్, హీ బ్లెస్డ్ ఇన్ ది నేమ్ ఆఫ్ గాడ్ అల్మైటీ, అబౌట్ 3 బ్లెస్సింగ్స్ ఆర్ మెన్షన్డ్ ఇన్ దట్ బై ఇన్ దట్ వర్స్. ఆదియాగమం 28వ అధికారం 3వ వచనతలే ఈసాకు యాకోబే ఆశీర్వదించుబోదు సర్వవల్లమయుల్ల దేవన్ ఉన్నై ఆశీర్వదిపారాగ ఎంద అంద నామతే కొండి అవని ఆశీర్వదికరాన్ మూడు ఆశీర్వాదంగల్ అంద వచనతిల్ కురిపిడబడిరుకరదై నాం పార్కలం. ఆదికాండం 28వ తేములు అబ్రహాము ఇస్సాకును ఆశీర్వదించినప్పుడు సర్వశక్తిగల దేవుడు నిన్ను ఆశీర్వదించునని చెప్పినాడు. ఈ ఆశీర్వాదాలలో మూడు భాగములు కలవు. జెనసిస్ 35:11 God blessed Jacob in the name of Almighty God. Four blessings are written there. ஆதியாகமம் 35வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாம் படிக்கும்போது தேவன் தாமே சர்வவல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தில் யாக்கோபுக்கு வெளிப்பட்டு அவனை ஆசீர்வதிக்கிறார். அங்கே நான்கு ஆசீர்வாதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆதிகாண்டம் 35வது அத்தியாயம் 11வது வாக்கியம் வந்து தேவுடே சொந்தங்கா யாக்கோபுதோ நீ சர்வசக்திகள தேவுடன் என்று சொல்லி ஆசீர்வதிச்சினாடு. దానిలో నాలుగు విధములైన ఆశీర్వాదాలు కలవు. జెనసిస్ 49:25 జేకబ్ బ్లెస్డ్ జోసెఫ్ ఇన్ ది నేమ్ ఆఫ్ ఆల్మైటీ గాడ్, హెవెన్లీ బ్లెస్సింగ్, వర్డ్లీ బ్లెస్సింగ్ అండ్ మెనీ అదర్ బ్లెస్సింగ్స్ మెన్షన్డ్ దేర్. ఆదియాగమం 49వ అధికారం 25వ వచనத்தில் యాకోబు తన కుమారునాగి యోసేపే ఆశీర్వదించుబోదు సర్వవల్లమయుల్ల దేవుని ఎన్నుం నామతే కొండి అవనే ఆశీర్వదికరాన్. பரலோக ஆசீர்வாதங்களும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் இன்னும் பற்பல ஆசீர்வாதங்களும் அங்கே குறிப்பிடப்படுகின்றன. இக்கட யாக்கோபு தேவன் யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிச்சினப்படு ஆதிகாண்டம் 49வது அத்தியாயம் 25வது வாக்கியములో నిన్ను దీవించు సర్వశక్తిని దీవిలనేని చెప్పి క్రింద దాగి ఉన్న అగాధములు దీవులతో సమస్త స్థానముల దీవులతో గర్భదీవులని అనేక విధములైన దీవులని గురించి చెప్పుచున్నాడు. దిస్ నైట్ ఇఫ్ యు నీడ్ ఎనీ బ్లెస్సింగ్, హెవెన్లీ బ్లెస్సింగ్, worldly blessing, physical blessing, future blessing, blessings in your business or job or spiritual life, you just ask unto the Almighty God, surely it will be fulfilled in your life and your family.
இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவசியமானாலும், அது ஆவிக்குரிய பரலோகத்தின் ஆசீர்வாதங்களா இருந்தாலும், அது உலகத்தின் ஆசீர்வாதங்களா இருந்தாலும், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களா இருந்தாலும், உங்கள் வருங்காலத்துக்குரிய ஆசீர்வாதங்களா இருந்தாலும், வேலையை குறித்தோ அல்லது இந்த பூமியின் வாழ்க்கை குறித்தோ ஆசீர்வாதங்களா இருந்தாலும், அது என்னவாகட்டும், நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி அந்த ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு அப்படியே செய்வார். பிரியலாரா, మీరు ఎదురు చూసేటువంటి ఆశీర్వాదాలు ఏదైనప్పటికీ అది ఆత్మీయ ప్రకారంగాను శరీర ప్రకారంగాను భూమికి పైన భూమికి క్రిందను మీ యొక్క ఉద్యోగ స్థలములను మీ కుటుంబ కార్యాలు ఏదైనప్పటికీ సర్వశక్తిని మరి యొక్క నామములో మీరు ఆశీర్వాదాన్ని అడగండి. దేవుడు అవన్నీ మీకు అనుగ్రహించును. దిస్ నైట్ ఈస్ ద నైట్ ఆఫ్ బ్లెస్సింగ్స్ ఆఫ్ ది ఆల్మైటీ గాడ్ అండ్ టు ఎవ్రీవన్ ఫ్రమ్ ది స్మాల్ టు ది ఓల్డ్. இந்த இரவானது சிறியோர் துவங்கி பெரியோர் வரைக்கும் முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனின் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதான இரவாக இருக்கிறது. பிரியலாரா, ஈ ராத்திரி வேள அனேதி பின்னல முதல பெதவாரி வரைக்கும் சர்வசக்தி தேவன் యొక్క ஆசீர்வாதాలను అనుగ్రహించే రాత్రి అయినది. You might be a servant of God, are you a believer, are you a backslider, are you a sinner, are you a sick person, or any type of person, no matter that is unto our God, God wants to bless you abundantly. Don't miss this chance. நீங்கள் தேவ ஊழியராகவோ விசுவாசியாகவோ பின்மாற்றக்காரராகவோ பாவியாகவோ வியாதியஸ்தராகவோ யாராகவும் இருக்கலாம், அது தேவனுக்கு ஒரு விஷயம் அல்ல. இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதான ஒரு இரவாக காணப்படுகிறது. நீங்கள் தயவு செய்து இந்த வாய்ப்பை நழுவ விட வேண்டாம். பிரியலாரா, మీరు సేవకులు, విశ్వాసులు, వెనుకబడిపోయిన వారు, వ్యాధిగ్రస్తులు, పాపియో మీరు ఏమనేటప్పటికీ అది దేవునికి ఒక సమస్య కాదు. కానీ ఈ రాత్రి వేళలో దేవుడు మిమ్మల్ని సర్వశక్తి గల దేవుడు ఆశీర్వదించే రాత్రి అయినది. మీరు దీనిని నష్టపరుచుకునవద్దు. ఐసయా 63 ఫస్ట్ వర్స్ లాస్ట్ పోర్షన్ సేస్ హీస్ మైటీ టు సేవ్. ஏசாயா 63 அதிகாரம் முதல் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏசாயா கிரந்தம் 65 மூட வாக்கியம் சிவரிலோ ஆயன ரட்சிச்சுடக்கு சக்தி மந்தடை உண்டாடு. This night God is almighty standing by you to give his salvation, to give his forgiveness, child of God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இரவு தேவன் சர்வ வல்லவராக உங்கள் அருகில் நின்று கொண்டு தம்முடைய ரட்சிப்பை, தம்முடைய மன்னிப்பை உங்களுக்கு கொடுக்கும்படியாக அவர் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். பிரியலாரா, ஈ ராத்திரி வேளலோ தேவுடைய சர்வசக்தி மந்தடை ரட்சிச்சுவாடுகா க்ஷமிச்சுவாடுகா மீ எதிரி நிலபடி உண்டாடு. Forgiveness is the greatest blessing one could receive while he is in this world. இந்த உலகத்தில் ஒருவன் ஜீவிக்கிறதான நாட்களில் அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பாயிருக்கிறது. ஈ லோகமுலோ ஜீவிச்சிடப்படு ஒக்கடு பொந்தே சிரேஷ்டமைன ஆசீர்வாதம் ஏமண்டே அதியே பாப க்ஷமாபணை உண்டது. He is almighty God to give you all the forgiveness so that you might escape from the death to life, darkness to life, or from the hell to heaven. நீங்கள் மரணத்துக்கு நீங்களாகி அல்லது அந்தகாரத்துக்கு நீங்களாகி ஜீவனுக்கு உட்படும்படியாக, இல்லாவிட்டால் நரகத்துக்கு நீங்களாகி பரலோகத்துக்கு உட்படும்படியாக தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக உங்களுக்கு சகலவிதமான மன்னிப்பையும் கொடுக்கும்படியாக அவர் இங்கே இருக்கிறார். மீரு சீக்கிரம் நுண்டி பாத்தாலு உண்டி மீரு விடுப்பிம்புபடி லேதంటే நரகம் நுண்டி விடுப்பிம்புபடி பரலோக வாசலுகா மறு நிமித்தமாய் దేవుడు మీకు ఇటువంటి శ్రేష్టమైన ఆశీర్వాదాన్ని అనుగ్రహిస్తున్నాడు. 1 జాన్ చాప్టర్ 1 వర్స్ 7 సేస్ హిస్ బ్లడ్ ఫర్గివెత్ ఆల్ సిన్స్. మొదలం యోహాన్ మొదలం అధికారం 7వ వచనం చెల్లుగరేది యేసుక్రీస్తువిన్ రక్తం సకల పాపంగలయం నీకి నమ్మై శుద్ధీకరికుం. మొదటి యోహాను మొదటి అధ్యాయం 7వ వాక్య చివర భాగములో యేసు రక్తము ప్రతి పాపం నుండి మనల్ని పవిత్రులుగా చేయును. 9th verse says his blood cleanseth us from all righteousness. 9th vasanam solugirathu avarudaiya ratham sagala aniyayathiyum neeki nammai sutigarikkum. 9th vakyam jepichunadi aina rakthamu samasta durneethi nundi manalni pavithrulaga cheyunu. Psalm 103:3 says
He is forgiving all our iniquities and healing all our sicknesses. 103 சங்கீதம் 3 வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் என்று. 103 கீர்த்தன 3 வாக்கியம் இலாக செப்புச்சுனது, ஆయన நீ தோஷமுலன்றி క్షమించువాడు, நீ సంకటములన్నిటిని లేదంటే వ్యాధులన్నిటిని ఆయన కుదుర్చువాడై ఉన్నాడు. Not sparing unhealed even a single sickness, not sparing and at least a small sin, not receiving unforgiveness, all sins, all iniquities, all unrighteousness, all sicknesses, Almighty God is going to do a push stop in your life this night if you believe and take this verse for you. Inda sarva vallamulla devan kodukkiradana inda vasanathai neengal viswasithu idai ungalkendru sondamaga neengal urumai paaraativirgal endral oru vyadhiyagilum idai gunamaakka mudiyadhu endru vittu veikkamal oru paavathiyagilum idai mannikka mudiyadhu endru vittu veikkamal ungalaudaiya ella paavangalaiyum ella akramangalaiyum mannithu ungalaudaiya akramangalai ellam aniyayathai ellam mannithu neeki ungalaudaiya noigalai ellam avar sugamaakkugiravarai indraiki iravu namathil irukkar. Priyalara, ఈ వాక్యాలు మీరు వింటూ ఉండగా మనం చదివిన ఈ వాక్యాల్లో గ్రహించే కార్యం ఏమంటే, మన పాపం ఏదైనా, మన దుర్నీతి ఏదైనా, మన వ్యాధులు ఏదైనా, ఆయన క్షమించుటకు స్వస్థపరచుటకు శక్తి వాళ్ళు గలవాడు గనక దీనిని మీరు విశ్వసించినట్లయితే ఈ మూడు విధములైన అనుభవాల్ని ఈ రాత్రి వేళలో మీరు పొందుకొనగలరు. As we have heard yesterday, God says, come now and let us reason together. Though your sins be as a scarlet, shall be white as snow, though they be red like crimson, they shall be as wool. Right now, not tomorrow, right now, this time itself. நேற்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையில் கேட்டது போல வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல ஆகும். இது நாளைக்கோ அல்லது வேறு எப்பொழுதோ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, இன்றைக்கே இப்பொழுதே அவர் அதை செய்யும்படியாக சர்வ வல்லமுள்ள தேவனாய் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். రెండు మన వివాదము తీర్చుకుందుము, మీ పాపముల రక్తము వల్ల ఎరని వైనను, అవి హిమ్మలే తలని వగును, కెంపు వల్ల ఎరని వైనను, అవి గొర్రెపక్షువులే తలని వగును అని చెప్పుచున్నాడు. రేపు కాదు గాని ఈ దినమందే ఇప్పుడే అవి మార్చబడని సర్వశక్తి గల దేవుడు చెప్పుచున్నాడు. హౌ మెనీ ఆఫ్ యు సే ఆర్ అగ్రీ? Yes, say hallelujah also. இதற்கு ஆம் என்று சொல்லுகிறவர்கள் அல்லது இதை ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இது அவனு ஒப்புக்கொண்டு சொன்னான் என்று பேர் அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. Praise be to the holy name of Jesus. இயேசுவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதுனு காக்க. To receive this almighty God's all blessings in this world and throughout eternity, we have to do a small and simple commandment. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனின் சகல ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கிற நாட்களிலும் நித்தியம் நெடுகிலும் நாம் அனுபவிக்கும்படியாக நாம் ஒரு தேவனுடைய சிறிய கட்டளையை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஈ லோகமந்துனு பரமந்துனு ஈ சர்வசக்தி மந்துன் யொக்க தீவிலத்தை மனம் நின்று தீமிப்படாலே மன ஜீவிதமுலோ தேவன் யொக்க சின்ன ஆக்ஞனு மனம் பாடின்சாலிசி உனது. அவர் காட்ஸ் பர்டன் இஸ் லைட் and his yoke is easy. His commandments are not grievous unto anyone in this world. That is practicable, that is believable, that is acceptable, that is giving tremendous blessings. நம்முடைய தேவனுடைய நுகம் அது மெதுவாகவும் அவருடைய சுமைகள் லகுவாயும் இருக்கிறது. நம்முடைய தேவனுடைய கற்பனைகள் யாருக்கும் பாரமானவைகள் அல்ல, அது எல்லாரும் விசுவாசிக்க கூடியதாகவும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் எல்லாரும் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு யதார்த்தமானதாகவும் இருக்கிறது. மனு யொக்க தேவன் யொக்க ஈ யொக்க ஆக்ஞலு அனேவி அவி பருவைனவி காது, பாரமைனவி காது, அது மிக்கிலி சுலுவைனவி. எட்டுவంటి வாரైనను కూడా వీటిని తేలికగా నెరవేర్చగలిగినటువంటి తేలిక కలిగిన ఆజ్ఞ ఉన్నది. We have to join the Almighty God's family. நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனின் குடும்பத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த கட்டளை. மனமு சர்வசக்தி கலிகினட்டுண்டி தேவனின் குடும்பமுலோనికి వచ్చి కలుసుకోవాలి, இதே தேவுடிச்சேటువంటి ఆజ్ఞ.
how to join the great family of God, Almighty God. Sarvavalla devanudaiya periya kudumbathil nam eppadi nammai inaithu kolvathu. Sarvashaktikala devan yokka kudumbamulo manalni elaga jatha chesukonata. We have literal families. I am not talking about that. This is spiritual family or eternal family, everlasting family, heavenly family. நம் எல்லாருக்கும் எழுத்தின்படியான குடும்பங்கள் உண்டு. அப்படிப்பட்ட குடும்பங்களை குறித்து நான் பேசவில்லை. இது ஒரு ஆவிக்குரிய நித்தியமான அனாதிகாலமாய் நிலைத்திருக்கிற பரலோக குடும்பமாய் இருக்கிறது. அதை பற்றி தான் நான் பேசுகிறேன். மனக்குண்டி பூலோகம் அக்ஷாதமேட்டு குடும்பம் குறித்து நான் மாட்டாடுவது காணி நித்தியமைனட்டு எப்படி நிலச்சி உண்டேட்டு ஆ பரலோக குடும்பம் குறித்து மீதோ மாட்டாடுன் செப்பரேஷன். As we do read in 2 Corinthians chapter 6 verse 14 to 17 அதற்காக 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14 முதல் 17 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறது போல ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் கடைபிடித்து அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த நிமித்தமாய் 2 கொரிந்தி 6 அத்தியாயம் 14 வாக்கியம் నుండి 18 வாக்கியம் வரைக்கும் మనము మనల్ని ప్రత్యేకించుకొని మనము జీవించాలి అనేది దేవుని ఆజ్ఞ ఉన్నది That is the fifth step of our doctrine's salvation. Our doctrines. நம்முடைய உபதேசத்தினுடைய ஐந்தாம் படியாக இந்த வேறுபாட்டின் ஜீவியம் காணப்படுகிறது. இது மன உபதேசம் யொக்க மெட்டலோ ஐதோ மெட்டை உனது. First is born again experience. Second is born in water. Third is born by spirit. Fourth is standing in the divine healing. Fifth is life of separation. முதலாவது அது மறுபடியும் பிறக்கிற அனுபவமாய் இருக்கிறது இரண்டாவது தண்ணீரால் பிறக்கிற அனுபவமாய் இருக்கிறது மூன்றாவது ஆவியினால் பிறக்கிற அனுபவமாய் இருக்கிறது நான்காவது தெய்வீக சுகத்துக்காக நிலைத்திருக்கிற அனுபவமாய் இருக்கிறது ஐந்தாவது வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்ளுகிற அனுபவமாய் இருக்கிறது மொட்டமொத்தினதுகா மறுபடி திருகி மனம் ஜென்மிச்சேட்டு அனுபவமாயினது இரண்டாவதுகா பாப்தசம் வல்ல ஜென்மிச்ச அனுபவமும் மூன்றாவது பரிசுத்தாத்ம வல்ல ஜென்மிச்ச அனுபவம் நான்காவது காரியமும் தெய்வீக சுகத்துக்கு அனுபவம் ஐதோ காரியமும் பிரத்யேக ஜீவிதமும் If it is so, 2 Corinthians 6:18 says, we will be the sons and daughters of the Almighty God. நாம் அப்படி வேறுபட்டு ஜீவித்தால் 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது நாம் சர்வவல்ல தேவனுடைய குமாரரும் குமாரதிகளுமாக இருப்போம் மனமுயிலாக பிரத்யேகிச்சுக்கொண்டு ஜீவிச்சினட்லயே 2 కొరింది 6వ అధ్యాయం 18వ వాక్యం చెప్పుచున్నది మీరు సర్వశక్తునికి దేవునికి కుమారులను కుమార్తెలై ఉందురు అకార్డింగ్ టు గలేషియన్ 4:26 చర్చ్ ఇస్ అవర్ మదర్ గలాతియ 4వ అధికారం 26వ వసనతినబడి సభై నాకు తాయగా ఇరుకరదు గలాతి 6వ అధ్యాయం 4వ అధ్యాయం 26వ వాక్య ప్రకారం సంఘం అనేది మనకి తల్లి అయ్యున్నది వి ఆర్ బ్రదర్స్ అండ్ సిస్టర్స్ అండ్ బిఫోర్ గాడ్ వి ఆర్ సన్స్ అండ్ డాటర్స్ నాం సహోదరులం సహోదరిగలమా ఇరుకరోం దేవునిడియ పార్వయిల్ నాం అవర్కు కుమారులం కుమారతిగలమా ఇరుకరోం మనము సహోదర సహోదరిలమై ఉన్నాం దేవుని దృష్టిలో మనం ఆయనకి కుమారులను కుమార్తెలమై ఉన్నాం జీసస్ ఇస్ అవర్ ఎల్డర్ బ్రదర్ హీబ్రూ 2:11 ఇన్ దిస్ మానర్ గాడ్ ఇస్ ద ఫాదర్ చర్చ్ ఇస్ ద మదర్ జీసస్ ఇస్ ద ఎల్డర్ బ్రదర్ We are his young brothers or daughters and sons of heavenly God. எபிரேயர் 2 அதிகாரம் 11 வசனத்தின்படி இயேசு நம்முடைய மூத்த சகோதரனாய் இருக்கிறார் பிதாவாகிய தேவன் நமக்கு பிதாவாக இயேசு நமக்கு மூத்த சகோதரனாக சபை நமக்கு தாயாக இருக்கிறது நாம் இயேசுவுக்கு சகோதரனாய் இருக்கிறோம் இல்லாவிட்டால் மறுவார்த்தையில் சர்வவல்லமை உள்ள தேவனுக்கு நாம் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம் தந்தையே தேவுடு மனைக்கு தந்திரிகா உண்டாடு சங்கமும் தள்ளிகா உனது பிரபன இயேசு கிறிஸ்து సహోదరుల జయశ్రీయున్నాడు ఇటువంటి ఆత్మీయ కుటుంబములో మనం కలం హౌ మెనీ ఆఫ్ యు బిలాంగ్ టు దిస్ గ్రేట్ ఫ్యామిలీ ఆఫ్ హెవెన్ అండ్ ఎర్త్ లిఫ్ట్ అప్ యువర్ హ్యాండ్ అండ్ షౌట్ అండ్ హల్లెలూయా పరలోకతిలం భూమిలం ఇరుకిన మిగపెరియ ఇంద కుటుంబతిల్ ఎత్తనేవే నానమ ఒక అంగతినరాగ కానపడ వేండం ఎందు విరుముగరీర్గల్ కానపడగరేన్ ఎందు సొలుగరీర్గల్ ఉంగలుడియ కరంగలే వేతి సత్తమాయ ఒక హల్లెలూయా సొలుంగ ఇటువంటి సర్వశక్తి కలిగిన దేవుని కుటుంబములో నేను కూడా ఒక పాలి భాగస్థులను చెప్పగలిగినటువంటి వారు మీ చేతులెత్తి దేవునికి ఒక హల్లెలూయా చెప్పండి హల్లెలూయా అవర్ ఫ్యామిలీ ఇస్ గ్రేట్ అన్కౌంటబుల్ ఇఫ్ ఎ పర్సన్ ఇ ట్రై టు కౌంట్ ది స్టార్స్ ఆఫ్ హెవెన్ ఆర్ ది శాండ్ ఆఫ్ ది సీషోర్ ఆర్ ది డస్ట్ ఆఫ్ ది ఎర్త్ దే కుడ్ కౌంట్
the members of the family of Almighty God. நம்முடைய குடும்பம் மிகவும் பெரியதாகவும் தொகைக்கு அடங்காததாகவும் இருக்கிறது. ஒருவன் சர்வவல்லமையுள்ள தேவனுடைய குடும்பத்தை என்ன வேண்டுமானால் அவன் ஆகாயத்தின் நட்சத்திரங்களையும் பூமியின் தூளையும் சமுத்திரத்தின் மணலையும் என்ன கூடுமானால் அவன் சர்வவல்லமையுள்ள தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களையும் என்ன முடியும்? பிரியலாரா, இந்த சர்வசக்தி மல்ல தேவனுடைய குடும்பம் உள்ளது. அது எட்டுவண்டி பெத்ததண்டே லெக்கக்கு மின்சினதைனது. ఆకాశ నక్షత్రముల వలే సముద్ర తీరమందు ఇసుక రేణువుల వలే ఈ మట్టి యొక్క ధూళి వలే అవి ఎలా ఈ లెక్కించుటకు ఎట్లా అసాధ్యమో సర్వశక్తి గల దేవుని కుటుంబంలో ఉన్నటువంటి ఆ యొక్క సంఖ్యాకలు కూడా లెక్కించుట అసాధ్యమైనది. డేవిడ్ వాంటెడ్ టు కౌంట్ బట్ హి ఫెయిల్డ్. దావీదు అదే ఎన్న విరుమినాన్ ఆనాల్ అవన్ అంద ముయచిల్ తోచిపోనాన్. దావీదు దాని లెక్కించుటకు ప్రయాసపడ్డాడు గాని ఓడిపోయి ఉన్నాడు. ఎలీషా సెడ్ ఐ ఓన్లీ, గాడ్ సెడ్ నాట్ యు ఓన్లీ, 7000 హిడన్. எலியா சொன்னான், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் என்று. கர்த்தர் சொன்னார், நீ ஒருவன் மாத்திரம் இல்ல, நான் 7000 பேரை மறைத்து வைத்திருக்கிறேன் என்றார். ஏலியா செப்பாடு, நீன் ஒக்கடினே மிகிலினான் செப்பாடு, காணி தேவுடைதே 7000 மந்தி நீன் தாச்சிபெட்டானு செப்பாடு. Who can count the sons and daughters of the Almighty God? சர்வவல்லமையுள்ள தேவனுடைய குமாரரையும் குமாரத்திகளையும் என்ன யாரால் முடியும்? சர்வசக்தி கலிகளட்டி தேவன் யொக்க குமாரரனு కుమార్తెలను ఎవరు అనగలరు? హూ కెన్ డిస్ట్రాయ్ ది సన్స్ అండ్ డాటర్స్ ఆఫ్ ది ఆల్మైటీ గాడ్? సర్వవల్లమయుల దేవుడియ కుమారరియం కుమారతిగలియం అళితివిడ యారాల్ ముడియం? సర్వశక్తి కలిగినటువంటి దేవుని యొక్క కుమారులను కుమార్తెలను ఎవరు నశింప చేయగలరు? ఇఫ్ కోవిడ్ 19 ట్రైస్ టు డు సో, ది ఆపోజిట్ థింగ్ ఇస్ డేవిడ్ 91. కోవిడ్ 19 ఇదే చేయ ముర్పడుమానాల్ அதற்கு மாற்று மருந்தாக தாவீது 91 இருக்கிறது. பிரியலாரா, இந்த கோவிட் 19 இந்த குடும்பத்தை நசிப்பஜெயலனு தலஸ்தே தானிக்கு வித்ரேகங்கா 96 91 கீர்த்தன கலது. கோவிட் 19 ஆப்போசிட் இஃப் யூ புட் டேவிட் 91 சாம் 91. கோவிட் 19க்கு எதிர்மறையாக ஒரு பதம் தான் டேவிட் 91, இல்லாவிட்டால் சங்கீதம் 91. சர்வவல்லமையுள்ள தேவன் என்று சொல்லும் போது ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளைக்கு இறங்குகிறாளோ, மனதுருக்க முடியவளா இருக்கிறாளோ, அது போன்றவர் சர்வசக்திகள தேவுடன்ட்டே. ஆ தேவன் யொக்க ரொம்ப ரெண்டோ பாகம் ஏமன்ட்டே, ஒக தள்ளி தன்னை பிடனை எலாக காரவிஸ்துந்தோ கரிக்கிரிஸ்துந்தோ அலாண்டி அனுபவம் கலிகினதி. Even the Old Testament saint David said in 5 times, God is full of compassion. தேவன் மனதுருக்கத்தினால் நிறைந்தவர் என்று பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவன் ஆகிய தாவீது 5 முறை சொல்லி இருக்கிறார். தேவடு கனிக்கிற பூனுடனே வாக்கியாண்ணி 5 சாரில் தாவீது செப்பியுனான். ஐசாயா கம்பேர்ஸ் தட் கம்பேஷன் ஆஃப் எ மதர் இன் 45:19-45:15 தட் எ மதர் ஷல் ஷி ஃபர்கெட் ஹர் சக்கிங் சைல்டு நாட் டு ஷோ கம்பேஷன். ஏசாயா தேவனுடைய மனதுருக்கத்தை ஏசாயாவின் புஸ்தகம் 49:15 ஒரு தாய்க்கு ஒப்பிட்டு ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ என்று சொல்லுகிறார். யெஷாயா ப்ரவக்தா ஈ யொக்க தேவன் யொக்க சுபாவாணி 49:15 ஸ்திரீ தன் கர்ப்பம் புட்டின பிடனு கருணிப்புக்குண்டா தன் சண்ட பிடனு மறுசுனானே காரியానికి போல்சிச்சுனாடு. இஃப் ஷீ டஸ் ஃபர்கெட் டு ஷோ கம்பாஷன் அண்ட் டு ஹர் சக்கிங் சைல்ட், I will not forget you. பாலுன்கிற தன் பாலகனுக்கு இரக்கம் காண்பிக்க அவள் மறந்தாலும் கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று அவர் சொல்லுகிறார். ஐயோ ஸ்தனிமிச்சேட்டுண்டி பிட்டா தள்ளி தன்னை பிடன மறுச்சினா நேனு நின்னு மறுவனன் தேவர் ஜெபிச்சுனான். We all are in the hand of God as a sucking child drinking milk. That what we do read in 1 Peter 2:2. முதலாம் பேதுரு 2:2 நாம் வாசிக்கிறதின் அடிப்படையில் நாம் எல்லாரும் அந்த தாயை போன்ற தேவனுடைய கைகளில் பாலுன்கிற பிள்ளைகளை போல இருக்கிறோம். முதலி பேதுரு 2:2 மனம் அந்தரவு கூட தேவனுடைய பாலு தாகேட்டு சிஷுகளே மனம் உண்ணா.
He will never forget us. அவர் ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார். ஆயினா என்னடு மனலே மறவடு. Once a famous singer sister of our church was given a transfer to Andamans from Chennai. ஒரு முறை நம்முடைய சபையில் இருந்ததான எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு பாட்டுக்கார சகோதரி சென்னையிலிருந்து அந்தமானுக்கு மாற்றமாகி போனார்கள். மாற்றம் அவர்களுக்கு மாற்றம் கொடுக்கப்பட்டது. ఒక దిన మందు మనం అందరు ఎగిరినటువంటి పాట పాడే ఒక సహోదరికి చెన్నై నుండి అండమానికి మార్పు ఇవ్వబడినది. అట్ ది టైమ్ ఆఫ్ హర్ ట్రాన్స్ఫర్ షీ సెడ్ అండ్ టు హర్ మదర్ మదర్ ప్లీజ్ కమ్ అండ్ టు హార్బర్ టు సెండ్ మీ టు అండమాన్ ఐ ఎమ్ గోయింగ్ ఇన్ దిస్ పర్టికులర్ డే పర్టికులర్ టైమ్. அந்த மாற்றம் வருகிறதான நேரத்தில் தன்னுடைய தாயை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், நான் அந்தமானுக்கு போகிறேன், இந்த குறிக்கப்பட்ட நாளிலே குறிக்கப்பட்ட நேரத்திலே நீங்கள் என்னை காண வர வேண்டும் என்று சொன்னார்கள். சகோதரி தன் தள்ளுகள் செப்பினது அந்தமானுக்கு வெளிச்சின குர்த்திம்பட சமயம் சூட்டுக்கிறம்மன் செப்பினது. She said, yes, I will come to the port to pass you under the port or at the harbor. நான் அந்த ஹார்பரில் அல்லது துறைமுகத்திலே உங்களை வணி அனுப்பி விடும்படியாக நான் வருவேன் என்று அந்த தாயும் ஒத்துக்கொண்டார்கள். ஐயோ கூடவே உனக்கு நீ பம்பி சினிமித்துமை நான் ஒத்துதனை தெளிஜப்பியுனதை. Servants of God from Adyar brought her unto the seashore. The time was ready to so that the ship may depart, but that mother didn't come. அடையாறிலிருந்ததான கத்திரை ஊழியர்கள் அவர்களை துறைமுகத்துக்கு கொண்டு போனார்கள். கப்பல் புறப்படுகிற நேரம் வந்துவிட்டது. ஆனால் அந்த துறைமுகத்துக்கு தாயார் வந்து சேரவில்லை. அடையாறு சேவக்குழு அவனை ஓடரே தீசுக்கொண்டு போயினாரு. ஓட கூட பயில்தேறது காணி செப்பின சமயானிக்கு தள்ளிராளே. She forgot the time and everything, especially her daughter. அவர்கள் நேரத்தை மற்ற எல்லாவற்றையும் குறிப்பாக தங்கள் தன்னுடைய மகளையும் கூட மறந்து போனார்கள். ஆ தள்ளிகாரு செப்பின சமயானி விசேஷங்க தன குமார்த்தனு கூட மறுச்சு போயினது. சிஸ்டர் ஃபெல்ட் மச். அந்த சகோதரிக்கு மிகவும் துக்கமா இருந்தது. ஆ சகோதரிக்கு மிக்கிலு துக்கம் கலிகனு. She started to sing a song. அவர்கள் ஒரு பாட்டு பாட ஆரம்பித்தார்கள். ஆமே ஒரு பாட்டு பாட்டுக்கு பிராரம்பிச்சனு. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து. எல்லாரும் பாடுங்க பாப்போம். அந்தர பாடு. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து. தாய் தன் சீயை மறந்து விட்டாலும் மறவிலும் நீ என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சீயை மறந்து விட்டாலும் மறவிலும் நீ என்றதாலே ஸ்தோத்திரம். பாசிரண்டோ உள்ளங்கையில் வல்லவாயின் புகழிடமே வரைந்திரன்றோ உள்ளங்கையில் வல்லவாயின் புகழிடமே. ஹல்லேலூயா. Moment she composed this song. அந்தே தருணத்தில் தான் இவர்கள் இந்த பாட்டை கட்டினார்கள். ஆ சமயம் வந்தனே இந்த பாட்டனோ ஆ சகோதரி கட்டினது. I know that sister and her mother and her house everything. அந்த சகோதரியையும் அவர்கள் தாயாரையும் அவர்கள் வீடையும் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆ சகோதரினி ஆ தள்ளிகாரினி வார் இன்டினி நான் எரிகுனான். Your mother may forget you. The compassionate mother, Almighty God, will never, never, never forget you. உங்களுடைய தாய் ஒருவேளை உங்களை மறந்து போகக்கூடும். ஆனால் மனதுருக்கமுள்ள தாயை போன்ற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருபோதும் ஒரு காலம் உங்களை மறக்கவே மாட்டார். ஒருவேளை மீ தள்ளிகாரு கூட மிமலை மறிச்சு போயிடுச்சு காணி சர்வசக்தி கலிகினட்டுவண்டி தள்ளி வண்டி தேவுடு என்னடுனு எப்படிக்கு நீ மிமலை மறவடே மறவடு. Always that Almighty God is compassionate towards you, your wife, your child, your parents, towards everyone in your family. அந்த மனதுருக்கமுள்ள தேவன் எப்பொழுதும் உங்களை குறித்து
உங்களுடைய மனைவியை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற யாவரையும் குறித்து அவர் கரிசனை உள்ளவராக, மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். இந்த சர்வசக்தி கலிகின்ற தண்டி தள்ளிவண்டி தேவுடு మిమ్మల్ని గురించి, మీ భార్యను గురించి, మీ పిల్లల గురించి ఎల్లప్పుడూ అక్కర కలిగిన దేవుడిగా ఉన్నాడు. వైల్ క్రైస్ట్ వాస్ ఇన్ దిస్ వరల్డ్ హీ షూ కంపాషన్ టువర్డ్స్ సిక్స్ టైప్ ఆఫ్ పీపుల్. యేసు ఇంద భూమిలో ఇருந்ததான நாட்களில் ఆరు విధమైన జనங்கள் மேல் அவர் மனதுருக்கத்தை காண்பித்தார். యేసు ప్రభు భూలోకములో ఉన్న దినములలో ఆరు విధములైనటువంటి జనుల మీద ఆయన కనికరపడి ఉన్నాడు. He is our almighty God. அவர் நம்முடைய சர்வவல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆயன மன சர்வசக்தி மந்திரைன தேவனாய் உள்ளார். Likewise this night whosoever you might be, not only six type of two or six type of people, whosoever you might be, he is coming approaching you as a compassionate mother. அதே போல இந்த இரவில் நீங்கள் யாரா இருந்தாலும், ஒருவேளை இந்த ஆறுவிதமான கூட்டத்தாரில் நீங்கள் இருந்தாலும், அல்லது அதை தவிர்த்து வேறு கூட்டத்தில் இருக்கிற ஜனங்களா இருந்தாலும், நீங்கள் யாரா இருந்தாலும் ஒரு மனதுருக்கமுள்ள தாயாக சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை நோக்கி வருகிறார். பிரியலாரா, இந்த ஆறு கும்பலுக்கு சென்றவாரே காக்கொண்டா దానికి మించినటువంటి ఏ స్థితిలో మీరు రాత్రి వేళలో వచ్చినప్పటికీ, ఈ రాత్రి వేళలో కనికరం కలిగినటువంటి దేవుడు మీకు సమీపముగా వచ్చుచున్నాడు. 2 Kings chapter 13 verse 23, Lamentation chapter 3 verse 22, we have not been consumed so far because his compassions towards every one of us. 2 Rajakal 13th adhigaram 23rd vasanathilum புலம்பல் 3 அதிகாரம் 22 வசனத்திலும், நாம் இப்பொழுது நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறதற்கு காரணம் அவர் நம் எல்லார் மேலும் மனதுருக்கம் உள்ளவராய் இருந்திருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். 2 Rajakal 2:13 வாக்கியமந்தனு, விலாப கிரந்தமுழு 3:23 வாக்கியமந்தனு, மனம் நிர்மூலம காக்கொண்ட உனது ஆயன கிருபா கனிக்கரம் அனு செப்படுச்சுனது. That is that compassion fail not, that is new every morning. அந்த மனதுருக்கம் அதற்கு முடிவே இல்லை, காலைதோறும் அது புதியதாய் இருக்கிறது. விலாபமும் 3:22 அனுதினமாயின வாட்சியலத கனிக்கரமும் நூதனமைனது, தானிக்கு முகிம்பே லேது. 23 That's why Bible says seek him early in the morning, he will find me out. எனவேதான் அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் அவரை தேடுங்கள், அப்பொழுது அவரை கண்டறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நிமித்தமே பிரதி உதயமனாயின வெதுக்குடி, ఆయన మీకు దొరుకునేది దేవుని వాక్యము చెబుతున్నది. That compassionate Christ is standing by you to save you from your sin, to heal you from all your sicknesses, to turn all your griefs unto gladness. உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை ரட்சிக்கும்படியாக, உங்களுடைய எல்லா வியாதிகளிலும் இருந்து உங்களை சுகமாக்கும்படியாக, உங்களுடைய துக்கத்தையும் சஞ்சலத்தையும் களிப்பாக சந்தோஷமாக மாற்றும்படியாக அந்த மனதுருக்கமுள்ள கிறிஸ்து உங்கள் அண்டையில் நின்று கொண்டிருக்கிறார். மீ பாபமலன்றி சிக்ஷமின் நிமித்தமாய், மீ ஆதி வியாதிகளின் சொஸ்தபரிசு நிமித்தமாய், மீ சங்கடாலன்னிட்டு குதிர்ச்சி நிமித்தமாய் கனிக்கரங்கள தேவுடுகா மீ மத்தியிலோ சஞ்சரிஸ்தூ உன்னாடு. How many of you want to receive the compassion of the Almighty God this night and go back from here? எத்தனை பேர் இன்றைக்கு இரவு தேவ சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மனதுருக்கத்தை நான் பெற்றுதான் இந்த இடத்திலிருந்து திரும்ப வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? நீலோ எந்த மந்தி ஈ ராத்திரி வேளையிலோ சர்வசக்தி கலிகின்ற தேவனை கனிக்கிறேன், நீ பொந்துக்கொண்டா திரும்பி போனு சொன்னார். This problematic world we do see in these days, wherever we go, we could receive nothing. But this night you are a blessed person brought by God to receive his compassion as a mother's compassion forever. பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது எங்கு போனாலும் நமக்கு எதுவும் கிடைக்கிறதில்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு இன்றைக்கு இரவு கொண்டு வரப்பட்டதான நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அந்த சர்வ வல்லமையுள்ள தாயை போன்ற தேவனுடைய மனதுருக்கத்தை என்றென்றைக்குமாக பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். பிரியலாரா, பல சமஸ்தலினி லோகமுலோ மனம் எக்கடிக்கு இல்லைனா மனக்கு ஏமே துரக்கட்டலேது. காணி ஈ சாயந்தர வேளலோ தேவனு வல்லன ஆயன சன்னிதானத்தில் తీసుకురాబడిన మీరు దన్నిలై ఉన్నారు. ఈ దేవుని యొక్క కనికరము కలిగినటువంటి తల్లి వంటి దేవుని యొక్క కనికరానికి పాత్రలు కండి. యు మైట్ బి ఎ లెపర్ ఆర్ ప్రాడిగల్ సన్ ఆర్ యు మైట్ బి ఎనీ సార్ట్ ఆఫ్ ఎ పర్సన్, దట్ ఇస్ నాట్ ఎ ప్రాబ్లం అండ్ టు హిమ్ టు షో హిస్ గ్రేట్ కంపాషన్ దిస్ నైట్.
நீங்கள் ஒரு குஷ்டரோகியாகவோ அல்லது கெட்ட குமாரனாகவோ அல்லது எப்படிப்பட்ட தன்மை உள்ள நபராகவோ இருந்தாலும் அது அவருக்கு பிரச்சனை அல்ல. இன்றைக்கு இரவு அவர் தம்முடைய மனதுருக்கத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறார். பிரியலாரா, நீரு ஒருவேளை குஷ்டரோகிகளோ லேதண்டே தப்பிப்போயின குமாரன் வந்து வெண்டுக்குபடின வாரோ ఏదైనప్పటికీ ఆయన సమస్య కాదు కానీ ఈ రాత్రి వేళలో మీకు ఆయన తన కనికరాన్ని చూపించబోతున్నాడు. టు రిసీవ్ దిస్ కంపాషన్ ఫ్రమ్ ది మదర్ లైక్ గాడ్ ఆల్మైటీ గాడ్ వి హావ్ టు డు వన్ థింగ్. ఇంద సర్వవలమేయుల దేవునాగియ తాయి పొంద మనదుర్కముల్ల దేవునుడియ మనదుర్కతే అవడతిలిందు పెచ్చుకొల్లమడియాగ నాము ఒక కార్యతే చేయవేండుం. ఈొక్క సర్వశక్తి తల్లి వంటి సర్వశక్తిగల దేవుని ఎదురుండి మనము కనికరాన్ని పొందాలంటే మనము చేయవలసిన ఒక కార్యము కలదు. సహరియా 7:9 అండ్ 1 John 3:17 సేస్ వి షుడ్ ఆల్సో షో కంపాషన్ అండ్ డు అవర్ బ్రదర్స్. సహరియా 7:9 మొదలం యోవాన్ 3:17 ఆగే ఇరు వసనములు నాము నమ్ముడియ సహోదరులకు మనదుర్కతై కాన్బిక వేండియవర్గలా ఇరుకరోం ఎందు నాకు సొల్లుగిందన. మనకి సహరియా గ్రంథం హౌ మెనీ ఆఫ్ యు ఆర్ రెడీ to give compassion, receiving from the compassionate God the compassion and show to your brother and little prayer and shout hallelujah. Yetane ver naan sarvavallamiyulla devanudaiya manadurukkathai petru naanum enudaiya sagodharukku manadurukkathai kaanbika virumbugiren adarku naan aayathama irukiren endru solugireergal ungale karathe uyathi hallelujah solunga. Manam sarvashakti kaligina devan yokka kanikarane pondalante itharulukku manam kanikarane chupinchali aa kanikarane nenu pondalani korusuna nene vaaru chethiledi devaniki okka hallelujah cheppandi. Third meaning of the Almighty God is the God who could do more than we ask or think by the power worketh in us. Sarvavallamayulla devanukku nam kodukkira moondravathu artham enna vendral namakkul kriyai seigira avarude vallamayin padiye nam ninaikkiradharkum vendikollugiradharkum migavum adhigamai kriyai seiya vallavar. Manam sarvashakti kaliginatundi devaniki icchetundi మూడవ పేరేమంటే మనలో క్రియ చేసే ఆయన శక్తిని బట్టి మనం అడుగుదానికంటే ఊహించేదానికంటే ఆయన అత్యధికంగా చేయు దేవుడు. దట్ ఇస్ వాట్ వి ఆర్ రీడింగ్ ఇన్ ఎఫెసియన్ 3:20 ఆల్సో. అదే దాన్ని మనం ఎఫెసియన్ 3:20 వాసికిరం. దీనినే ఎఫెసి 3:20 వాక్యములో చదువుతున్నాం. వి కెన్ గివ్ మెనీ ఎగ్జాంపుల్స్ ఫర్ దిస్ వర్క్ ఆఫ్ the almighty god. sarvavallamayulla devanudaiya inda seyalukku nam pala pala udaharanangalai sollalam. sarvashakti kaliginatvanti ee devuni kriyaku aneka udaharanalu manam cheppavachunu. Second Kings chapter 4 verse 7 a widow prophet's wife came unto elisha and prayed so that he could help to pay her debts. 2 Rajakkal 4:7 தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு விதவை எலிசா தீர்க்கதரிசனத்தில் வந்து தன்னுடைய கடன்களை அடைக்கும்படியாக அவள் எலிசாவிடத்தில் வேண்டிக் கொண்டாள். 2 Rajakkal 4:7 வந்து தீர்க்க பிரவக்தல பாரில் ஒக்கம் வச்சு தன் அப்புனு தீர்ச்சுவலனி பிரவக்த தர ஆமே அடுகு சொன்னது. He said what to do. She did. After she sent word unto her, him that now no more vessel, what I should do. Naan enna anda vidhavai enna seiya vendum endru elisa avalukku sonna pirpaadu aval adai seidhu vittu pirpaadu elisa vidathil ini enidathil paathiram illai naan enna seiya vendum endru kekkiraal. Elisha ama daggara cheppinatlaga ama chesi muginchina tarvata elisha maatanu batti nenu ippudu emi cheyalani ama cheppustunnadi. He said go and sell all the oil and pay the debt and the rest you and your children live all the days. Aval avalai paathu avan solugiran nee poi andha ennai vittu un kadanai theerthu meendrai kondu neeyum un pillaigalum vaalnalellam jeevanam panikollungal. Aame aa devajanam irukkira cheppinatundi sangathini teliyesina tarvata neevu poi aa noonani ammi nee appu theerchi migilina danato neevunu nee pillalanu brathukudani ammato cheppenu. She has to only to pay the debt but he said by the rest of the money you and your
two sons could live for all the days. அவள் தீர்க்கதரிசனத்தில் வந்து கடனை அடைக்கதற்கு தான் வழி கேட்டால் ஆனால் எலிசா தீர்க்கதரிசியோ கடனை அடைப்பதற்கு மாத்திரமல்ல மீந்ததை கொண்டு நீயும் உன் குமாரரும் உன் வாழ்நாள் எல்லாம் ஜீவனம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்கிற அளவுக்கு அவன் செய்தான். ஆமே தனக்கு உண்டான அப்பு தீர்ச்சே மார்க்கானி செப்மணி எலிசா தேகருக்கு வச்சினது. எலிசா அயிதே அப்பு தீர்ச்சிட்டு மாத்திரமே காது మిగిలిన దానితో నీవును నీ పిల్లలను బ్రతుకుడు అని చెప్పేటువంటి ఆశీర్వాదాన్ని గ్రహించినాడు. 1 Samuel chapter 1 verse 11. హన్నా ఆస్క్డ్ గాడ్, లార్డ్ గివ్ మీ వన్ మేల్ చైల్డ్. మొదలం సామువేల్ మొదలం అధికారం 11వ వసనతిల్ అన్నాల్ దేవునిడతిల్ కత్తావే ఎనకు ఒరు ఆన్ పిల్లై తారుమెంటి దాన్ కేటాల్. మొదలు సామువేల్ మొదలు అధ్యాయం 11వ వాక్యమందు అన్నా దేవుని యొద్ద నాకు ఒక మగ శిష్యుని ఒక మగ శిష్యుని ఇమ్మని అడిగను. నాట్ ఓన్లీ గాడ్ గేవ్ సామువేల్ 2:21 సేస్ God gave 3 sons and 2 other daughters also. Devan avulukku Samuelai koduthathu maathramalla mudhalam Samuel 2nd chapter 21st verse solugirathu Devan avulukku melum 3 kumarathaiyum 2 kumarathigalaiyum koduthar. Devudu avan adiginatluga oka maga shishyunu maathrame kaadu gaani 2nd Samuel 2nd chapter 21st verse aamiku muguru kumaralanu ittaru kumarthulanu devudu anugrahinchinaadu. The thief who was crucified with Christ at the time of death asked Jesus, Jesus, remember me when you come unto thy kingdom. యేసు సిలువையில் அறையப்பட்ட அந்த நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்ட அந்த கள்ளன் தன்னுடைய மரண வேளையில் యేసుவே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று வேண்டிக்கொண்டான். ஆயొక్క యేసు ప్రభు సిలువల వేళటప్పుడు సిలువ దొరంగా ప్రభువా నీ రాజ్యములో నన్ను జ్ఞాపకం చేసుకొని మాత్రమే యేసు యొద్ద అడిగను. Luke 23:43 we do read that. లూకా 23వ అధికారం 45వ వచనத்தில் நாம் அதை படிக்கிறோம். லூக்கா 23வ அத்தியாயம் 45வ வாக்கியமுள்ள தன்னை மனம் சொல்லுச்சுனோம். ஜீசஸ் ரிப்ளைடு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இயேசு தனக்கு பிரதிலுகா நாட் when I come to my kingdom today itself you will be with me in paradise. நான் என்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது அல்ல இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். 42 43 வாக்கியமுளந்து நீவு நான் பரதேசில உண்டு ஞாபகம் சேஸ்கொண்டே மாத்திரமே காக்குண்டா நேடு நீவு நாதோ கூட பரதேசில உண்டுவని நிச்சயமா நீதோ చెప్పుచున్నానని చెప్పెను. Jesus our almighty God who does more than you ask and think in your prayer is walking in our midst. Come unto him with your request, with your supplication, with your prayer. He will do this night more than you ask or think. Child of God, believe this. This is the word for you and your family. உங்களுடைய ஜெபங்களில் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள இயேசு இன்றைக்கு இரவு நம்முடைய மத்தியில் நடமாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வேண்டுதல்களோடு உங்களுடைய விண்ணப்பங்களோடு உங்களுடைய ஜெபங்களோடு நீங்கள் அவரிடத்தில் வாருங்கள். அதை அவர் நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாக செய்வார் என்பதே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்குமான இன்றைக்கு இரவு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. மனலோ கிரியை செய்து ఆయన సర్వశక్తిని బట్టి మనం అడుగుదానికంటే ఊహించేదానికంటే ఆయన అత్యధికంగా చేయి దేవుడై ఉన్నాడు. మీరు మీ యొక్క సమస్యలు అడిగే ఏ సమస్యలు అయినప్పటికీ ఆ సమస్యలతో కూడా మీ అన్ని కార్యములు నెరవేర్చుటకు అనుగ్రహించుటకు ఆయన శక్తిమంతుడైనాడు. ఈ మాట మీకు మీ కుటుంబానికి చెందినదైనది. డోంట్ స్టాప్ యువర్ ప్రేయర్ ఇఫ్ యు డు నాట్ రిసీవ్ ద ఆన్సర్ ఫ్రమ్ హిమ్. ప్రే టిల్ యు రిసీవ్ the answer from him. That day he will give you more than you ask or think, sure, no doubt, because he is a almighty God. உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்பதற்காக நீங்கள் அவரை நோக்கி ஜெபிக்கிற அந்த ஜெபங்களை நிறுத்திவிட வேண்டாம். அவர் நிச்சயமாகவே நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாக தக்க சமயத்தில் அவர் பதில் கொடுப்பார். அது நிச்சயமான ஒரு காரியமா இருக்கிறது. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். புரியலாரா? மீரு பிரார்த்தனை செய்யுண்டகா பிரார்த்தனைக்கு பிரத்யுத்தரம் வெண்டனே தரக்கலேதனி மீரு பிரார்த்தனை நிலப்பிவேயவது. புரியலாரா? மீரு கொனசாகించి பிரார்த்தனை செய்யிச்சு உண்டండి. ఎందుకంటే దేవుడు అడిగదానికంటే ఊహించదానికంటే అత్యధికంగా చేయ సర్వశక్తిమంతుడై ఉన్నాడు. Fourthly, he will do all things for me. That is the meaning of almighty God. நான்காவதாக அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அர்த்தமாய் இருக்கிறது. நான்காவது காரியமும் ஆயன நிமித்தமும்
సమస్తము చేసి ముగించును అనే ఈ కార్యమే సర్వశక్తి గల దేవుని యొక్క నాలుగో అర్థమైనది. ఆల్రెడీ సామిస్ట్ సెడ్ దిస్ ఇన్ సామ్ 57 వర్స్ 2 అండ్ సామ్ 138 వర్స్ 8. 57-ஆம் சங்கீதம் 2-ஆம் வசனத்திலும் 138-ஆம் சங்கீதம் 8-ஆம் வசனத்திலும் ஏற்கனவே இதை சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறான். 57-ஓ கீர்த்தன 2-ஓ வாக்கியములో ఈ యొక్క కార్యాన్ని కీర్తనకాడు ఇంతకు ముందుగానే చెప్పి ఉన్నాడు. And that God who will do all things for you and your family, for your spiritual life, for this worldly life, for your future, for this eternity, He will do all things for you. That is Almighty God. Receive that Almighty God and go from here. உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்காகவும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகவும் உங்களுடைய வருங்காலத்துக்காகவும் உங்களுடைய நித்தியத்திற்காகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தேவையான யாவையும் அவர் செய்து முடிப்பார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திலிருந்து நீங்கள் கடந்து செல்லுங்கள். பிரியலாரா, மீ நிமித்தம், மீ பிள்ளை நிமித்தம், மீ குடும்பம் நிமித்தம், பரசம்பந்தமான அன்னி காரியங்கள் நிமித்தமாய் ఆయన అన్ని అనుగ్రహించిన శక్తి మంత్రి అయినాడు గనుక ఈ సర్వశక్తి గల దేవునితో కూడా మీరు ఇక్కడ నుండి బయలుదేరుడి. సెయింట్ పాల్ ఆల్సో ఇస్ టెల్లింగ్ దిస్, ఐ గేవ్ దట్ గుడ్ థింగ్ అండ్ హిస్ హ్యాండ్, హీ విల్ కీప్ దట్ అండ్ టు ది ఎండ్. పరిశుద్ధ పౌలు మీరే గురించి சொல்லுகிறார், நான் அவரிடத்தில் அந்த நற்பொருளை ஒப்புவித்திருக்கிறேன், அவர் அதை கடைசி மட்டும் பாதுகாப்பார். నేను అప్పగించినటువంటి ఆయనకు అప్పగించిన దానిని ఆ మంచి పదార్థాన్ని చివరి వరకు ఆయన కాపాడును అని పౌలు చెబుతున్నాడు. Again he says, the Lord shall deliver me from every evil work and will preserve me unto his heavenly kingdom. మరుబడిమாக அவர் சொல்கிறார், கர்த்தர் என்னை எல்லா தீமையினின்றும் ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார். திருக ஆயன చెబుతున్నాడు, ఆయన కలిగే కీడులన్నిటి నుండి నన్ను తప్పించి ఆ పరమ రాజ్యానికి ఆయన నన్ను చేర్చునని ఆయన చెబుతున్నాడు. The Almighty God who said at his cross that it is finished, I have finished everything for you, for your victory, for your success, for your gladness in this world, for your going forward motion, for your eternity, everything I have finished, is standing in our midst to say, I am ready, I am Almighty God to do all things for you. கல்வாரி சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்ற வார்த்தை உதித்ததான நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து, உங்களுடைய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்லும்படியாக, உங்களுடைய ஜெயத்திற்காக, உங்களுடைய வெற்றிக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக தேவையான எல்லாவற்றையும், உங்களுடைய குடும்பத்திற்கான தேவையான எல்லாவற்றையும் நான் செய்து முடித்திருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய மத்தியில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே சமஸ்தமும் முடிந்ததனி తలవాల్చినటువంటి యేసు క్రీస్తు మీ ఆత్మీయ జీవితంలో ముందుకు సాగుటకై మీకు కావలసిన సమస్తము జయమనుగ్రహించిన నిమిత్తమై ఆయన సమస్తము చేసి ముగించిన దేవుడుగా మీ ఎదుట నిలబడి ఉన్నాడు. దట్ గాడ్ ఈస్ నౌ అండ్రూ హిమ్ దట్ ఈస్ ఏబుల్ టు కీప్ యూ ఫ్రమ్ ఫాలింగ్ అండ్ టు ప్రెసెంట్ యూ ఫాట్లెస్ బిఫోర్ ది ప్రెసెన్స్ ఆఫ్ హిస్ గ్లోరీ విత్ ఎక్సీడింగ్ జాయ్. నౌ హీఈస్ ఏబుల్ టు ఫినిష్ దట్ వర్క్ that Christ, that Almighty God is in our midst. அந்த தேவன் வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் இப்பொழுது வல்லமை உள்ளவராக அந்த சர்வ வல்லமையுள்ள கிறிஸ்துவாக நம்முடைய மத்தியில் அவர் காணப்படுகிறார். இப்படி தொற்றில் கொண்ட மீமனு காப்பாற்றுக்கணும், తన మహిమ ఎదుట ఆనందంతో మిమ్మల్ని నిర్దోషులుగా నిలబెట్టుటకును శక్తి కలవాడుగా సర్వశక్తిమంతుడైన దేవుడుగా ఆయన ఇప్పుడు నిలబడి ఉన్నాడు. Beloved child of God, don't go unto anyone, don't go to any place in this world. Almighty God is for you. Lord, come with me henceforth as an Almighty God and give all the blessings I have heard this day. If you pray and go from here, God will come with you as Almighty God. He will do everything for you in this world and for the coming eternity also. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் இந்த உலகத்தில் யாரையும் நாடி போக வேண்டாம், எந்த இடத்தையும் தேடி போக வேண்டாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்காக ஜீவிக்கிறார்.
ஆண்டவரே இன்றைக்கு நான் உம்முடைய வசனத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய உம்மை குறித்து கேட்டது போல என்னுடைய ஜீவியத்தில் எனக்கு செய்தருளும் என்று விசுவாசத்தோடு நீங்கள் அவரை வேண்டிக் கொண்டால் அவர் இந்த பூமியில் உள்ள உங்களுடைய வாழ்க்கைக்கும் நித்தியத்துக்கும் உங்களுக்கு தேவையான சகலத்தையும் செய்து முடிப்பார். பிரியலாரா, சகாயம் நிமித்தமாய் ఈ లోకములో మీరు ఎక్కడికి వెళ్ళవలసిన అవసరం లేదు, కానీ ఈ రాత్రి వేళలో సహాయం నిమిత్తమై దేవుని యొద్దకు మీరు రండి. కారణం ఏమంటే ఆయన సమస్తము దయచేయ శక్తిగల దేవుడిగా జీవించుచు ఉన్నాడు. How many of you want to receive this almighty God henceforth? Close your eyes. எத்தனை பேர் இது முதல் கொண்டு இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? கண்களை மூடுங்கள். எத்தனை மீளோ ఈ సర్వ శక్తిగల దేవుని యొక్క కనికరాన్ని మీరు పొందుకొలుచున్నారో చేతులెత్తండి. வியாவையும் செய்திடுவீர், என்ன வாக்குத்தத்தும் செய்தவர், எனக்காக வீதம் திருமைந்து நீந்தவர், தனதக மாற்றுவாரோ, எனக்காக வீதம் திருமைந்து நீந்தவர், தனதக மாற்றுவாரோ. அல்லேலூய கர்த்தருக்குள் பாடி மகிழ்வோமாக, மனம் பிரபுவிலே பாடி சந்தோஷப்படுவோம். Amen. As tonight we heard about the Almighty God. இன்றிரவு நாம் சர்வவல்லமையுள்ள தேவனை குறித்து கேள்விப்பட்டோம். இந்த ராத்திரி வேளையிலோ சர்வசக்திகள தேவனை குறித்து மனம் வினியுனோம். Strength belongs to him. வல்லமை அவருக்குரியது. சக்தி பலமும் ஆயனுக்கு சென்றது. He is the God of all flesh. Nothing is too hard for him.
அவர் மாம்சமான யாவருடைய அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு அசாத்தியமானது அவரால் கூடாதது ஒன்றுமில்லை ஆயினா சர்வ சரீரளுக்கு தேவனாகிய பிரபு யெகோவா ஆயனுக்கு அசாத்தியமானது எதுவும் இல்லை He says, "Come on me, concerning the work of my hands." He spoke, and it was done. He commanded, and it stood fast. என்னுடைய கரத்தின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளை கொடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் நான் ஹஸ்த கிரியைகளை குறித்து நான் ஆக்ஞாபிச்சேன் என்று சொன்னாடு ஆయన ஆக்ஞேவகா అలాగే நிறைவேற்றப்படுனு ஆయన உத்தரவேவகா அது நிறைவேறுனு Just a word from God is enough. He's going to do for you great things. தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை போதும் அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார் தேவன் எதிரிடச்ச ஒரு மாட சாலடு ஆయన நிமித்தமாய் கொப்ப காரியங்களை செய்ய போகுறான் No thought can be withholden from God. தேவனிடத்திலிருந்து அவர் செய்ய நினைத்த எந்த காரியமும் தடைபடாது. தேவன் செய்யே ஏ காரியமும் கூட ஆட்டங்கப்படுத்தப்படாது. He knows the thoughts towards you. அவர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறார். ஆயினா நீ குறித்து சின்ன தலம்புலடி அறிகினாடு. He will give you an expected end. His thoughts are thoughts of peace. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் உங்களுக்கு தருவார். அவர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாக இருக்கின்றன. நீர் தலஞ்சேட்டுண்டி எதிர்ப்பே நிரீட்சண ஆயின நிறைவேற்றினு ஆயின மினிமித்தமாய் சமாதானகரமான தலம்புல கலிகி உண்டார். All his actions are possible. All his words are possible to you. All his thoughts are becoming possible to you right now. அவருடைய கிரியைகள் எல்லாம் சாத்தியமாகும். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் சாத்தியமாகும். அவர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிறதால நினைவுகள் எல்லாம் இப்பொழுதே உங்களுக்காக சாத்தியப்படுகிறது. ஆயின கிரியலன்னி சாத்தியமே ஆயின மிகுனிச்சின தலம்ச்சின தலம்புலன்னி கூட ஈஸ்கண்டமந்தே நிறைவேற்ற சக்திமந்துடு. As the Almighty God, he's forgiving you right now. Through the blood of Jesus, you can receive the forgiveness of sins and come into the family of God. சர்வவல்லமையுள்ள தேவனாக அவர் இப்பொழுதே உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்று தேவனுடைய குடும்பத்துக்குள் கடந்து வரலாம். சர்வசக்திகள தேவனு மீ பாபாலை క్షమిస్తున్నాడు. ఆయన యొక్క రక్తము ద్వారా ఈ యొక్క సర్వశక్తి గల కుటుంబంలోనికి మీరు రాగలరు. He separate from sin, from sinners, from the world. He will say, "You are my sons and my daughters." நீங்கள் பாவத்திலிருந்தும் பாவிகளிடத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் உங்களை வேறுபடுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பார்த்து நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளும் என்று சொல்லுவார். நீரு பாபம் நுண்டி பாபலோண்டி லோகம்லோண்டி நீரு பிரத்யேக பரிசுபடுடி அப்படியே மீரு నాకు కుమారులు కుమార్తెలుగా ఉందరని సర్వశక్తిగల దేవుడు చెప్పుచున్నాడు. He's the Almighty God. He's the motherly God. A mother, heavenly mother who has compassion for you. సర్వవల్లమైన దేవునాగ அவர் தாயே போன்ற மனதுருக்கமுடைய தேவனாய் இருக்கிறார். அவர் மேலான தாயாக பரம தாயாக உங்கள் மேல் அவர் மனதுருகுவார். సర్వశక్తిగలిగినటువంటి దేవుడు తల్లి వంటి దేవుడైనాడు. ఆయన పరలోక సంబంధమైన కనికరం గలవాడుగా మీ మీద కనికరం చూపును. With that compassion, be compassionate one to another. அந்த மனதுருக்கத்தை பெற்றுக்கொண்டு ஒருவருக்கொருவர் மனதுருக்க முடியவர்களாய் நாம் இருப்போமாக. ஆ யொக்க கனிக்கரமும் மன பொது நிமித்தமாய் மனமும் ஒக்கரேடல ஒக்கரு கனிக்கரமு கலவாருகா உந்துமோ. He will not forget you. He knows what you need. He's going to bless you right now. அவர் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இப்பொழுதே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆயின் என்னடு மிம்மல்லை மறுவடு நீக்கு அவசரத்து ஏதோ ஆயின் இப்படே எருகி நிறைவேற்றுனு. Now surrender your life to God. இப்பொழுது உங்களுடைய ஜீவியத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். இப்படே மீ ஜீவிதானே தேவனுக்கு சமர்ப்பించుడి as the Almighty God he is going to do exceeding abundantly above all that you ask or think சர்வவல்லமையுள்ள தேவனாக நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக்கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாக அவர் உங்களுக்கு கிரியை செய்வார் சர்வசக்தி கலிகினட்டுண்டி தேவனு நீர் அடிகதானிக்கంటే ஊகிச்சதானிக்கంటే அத்தியதிகமாக கிரியை செய்யును now he is going to do it இப்பொழுது அவர் அதை செய்ய போகிறார் இப்படே தானே அசாத்தியமான
అసాధ్యమైనది ఏది లేదు. Do you want to be healed right now? ఇప్పుడే నీవు సుఖమాగబడ విరుపుగ్రీర్గలా? ఇప్పుడే స్వస్థత పొందగోరుచున్నావా? He says by my stripes you are healed. ఎనిడే తలమగలా నీవు గుణమానీర్గల్ నేందవ సొల్లుగరా. నా యొక్క దబల చేత స్వస్థత నొందితిరని చెప్పుచున్నాను. You believe that word right now. ఇప్పుడే నీవు ఆ మాటని విశ్వసించుంగల్. ఇప్పుడే ఈ మాటని విశ్వసించుడే. By his stripes you are healed. అవరుడే తలమగలాల్ నీవు గుణమానీర్గల్. ఆయన గాయముల చేత మీరు స్వస్థత నొందితిరే. Right now he's touching you. ఇప్పుడే అవరుడు తొడుగునాడు. ఇప్పుడే ఆయన ముట్టుచున్నాడు. Almighty God. సర్వవల్లమైన దేవుడు. సర్వశక్తి కలిగిన దేవుడు. The compassionate God. మనదృకముల దేవుడు. అనుగ్రహం కలిగిన దేవుడు. The God who can do above all that you ask or think. నీங்கள் నినేకరకం వేండికొలుగునకం మిగము అధికమాగ క్రియే చేయగల దేవుడు. అడుగుదానికంటే ఊహించదానికంటే అత్యధికంగా క్రియ చేసే దేవుడు. Now he's touching you with his power. ఇప్పుడు అవ తమడే వల్లమే కొండ ఊగలై తొడుగునా. ఇప్పుడే తన శక్తి తోనే మన ముట్టుచున్నాడు. Give room to the spirit of God. దేవుని ఆవికి ఇడం కొడుంగల్. దేవుని ఆత్మకు చోటుగా. Everyone speak in tongues. ఎల్లారం అన్య భాషలై பேசுங்கள். అందరూ అన్య భాషల మాట్లాడండి. He is doing the miracle for you. அவர் உங்களுக்காக அற்புதத்தை செய்கிறார். ஆయన నిమిత్తమై అద్భుతాలు చేస్తున్నాడు. All things for you. அவர் உங்களுக்காக சகலத்தையும் செய்கிறார். ஆయన నిమిత్తమై సమస్తాలు చేస్తున్నాడు. The power of the Holy Spirit is doing all things for you. பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலமாக அவர் உங்களுக்காக சகலத்தையும் செய்கிறார். பரிசுத்தாத்ம சக்தியால் నిమిత్తమై సమస్తాన్ని చేయును. Speak in tongues. నిరపబడుங்கள். అన్య భాషలில் பேசுங்கள். మీరు నింపబడండి. అన్య భాషలు మాట్లాడండి. Today is the day of your deliverance in Jesus name. యేసువின் నామத்தில் இன்றைக்கே உங்களுடைய விடுதலை நாள். యేసు నామములో ఈ దినమందే మీ విడుదల దినం. In Jesus name he is setting you free right now. యేసువின் నామத்தில் இப்பொழுதே அவர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். యేసు నామములో ఇప్పుడే మిమ్మల్ని విడిపిస్తున్నాడు. If the Son shall make you free you shall be free indeed. కుమారన్ ఉంగలే విడుదలయాకినాల్ నీంగల్ మెయ్యగవే విడుదలయావీర్గల్. కుమారుడు మిమ్మల్ని విడిపిస్తే నిజముగా సమంతరలే. Let the spirit of God do it. కత్తడి ఆవియానవర అదే సేవనాగ. దేవుని ఆత్మ దానిని చేయుగాక. Be filled with the spirit. ఎల్లారం ఆవిడి ఆవినా నిలపబడుంగల్. ప్రతి ఒక్కరు ఆయన ఆత్మతో నింపబడుడి. Sons of God, children of God, open your mouth and be filled with the spirit. కత్తడి ఊయలగలం దేవ జనగలం ఉంగల్ వాయే తిరంది ఆవినా నిలపబడుంగల్. ప్రభు యొక్క దేవుని సేవకులు విశ్వాసులు నోరు తెరిచి ఆత్మతో నింపబడుడి. Hallelujah, hallelujah. He's done all things. Nothing is too hard for him. He has done all things by his great power and his outstretched arm. அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவருக்கு கடினமானது என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அவர் தம்முடைய ஓங்கிய போத்தை கொண்டு பலத்த கரத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ஆயன கோப்ப காரியங்களை செய்துச்சுனாடு. ஆயனுக்கு அசாத்தியமானது ஏது லேது. ఆయన బలమైనటువంటి హస్తం ద్వారా గొప్ప కార్యాలను మనకు ఆయన చేసి ఉన్నాడు. He is touching you with an outstretched arm. ఇప్పుడు అంద ఓంగియ పోయతే కొండి ఉంగలే అవ తొడుగుదార్. ఇప్పుడు ఆ బలమైన హస్తంతో ఆయన మిమ్మల్ని ముట్టుచున్నాడు. Oh, nothing is too hard for him. అవనికి కూడానది కఠినమైనది ఒంజమే ఇల్లై. ఆయనకి అసాధ్యమైనది వీలు కాదు ఏది లేదు. He created the heaven and earth by his great power and his outstretched arm. The outstretched arm is touching you right now. As the Almighty God, he has performed all that he has spoken to us tonight. Shall we praise him? ஆமையாகவே அவர் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி இருக்கிறார். சர்வவல்லமையுள்ள தேவனாக அவர் இந்த இரவு நம்மோடு பேசின எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆயன மனதோ மாட்டலடிட்டலகா சர்வசக்திகள தேவுடுகா
తన వాక్యాన్ని స్థిరపరచున్నాడు. అందుకొరకే ఈ సర్వశక్తి గల దేవునికి మనం స్తోత్రం చెల్లించుదాము. హల్లెలూయా హల్లెలూయా. Thank you, Lord. Praise thee, praise thee, praise thee, praise thee, praise thee, praise thee. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Yes, even tonight, he's promising not only that he will forgive our sins, and he will change, though our sins be as scarlet, they shall be white as snow. Though they be red like crimson, they shall be like wool. And that we will be brought into his family. We will be made his brethren. But he is promising that he will also perfect that which concerns each one of us. And very soon when he comes in his glory, we are going to be caught up and be found with him in his eternal kingdom. Shall we praise him? Amen. Namudaiya paavangalai mannippathu maathramalla, namudaiya paavangal sivar endirundhalum adai uraindha malaiye pola venmayaga maathrathu maathramalla, avigal rathambara sivappa irundhalum avigalai panjai pola aakkuvathu maathramalla, nammai namudaiya paavangalai mannithu devanudaiya kudumbathukkul nammai kondu vandu sagodharaga nammai maathruvathu maathramalla, namakku kurithirukkirathai avar niraivetruvathaga namakkaga yaavayum seidhu mudippathaga avar vaakku koduthirukkirar. Seekrathil nammai avarai pol maatchi avar varumbodhu avarodu avan nammai serthukolla pogirar. Adukkai nam adai viswasithu kathare stotrippo. Ayana mana paapalni kshaminchinu maatrame kaadu, mee paapamulu raktham vale erinavenu avi himam vale telaga maarunu కెంపు వలె ఎర్రని ఎర్రని గొర్రెను గొర్రె బొచ్చు వలె తెల్లనిగా మార్చని చెప్పిన వాక్య ప్రకారం ఆయన మన పాపములు క్షమించిన మాత్రమే కాదు తన కుటుంబంలోనికి మనల్ని తీసుకురొచ్చును, మన నిమిత్తం సమస్తము చేసి ముగించదని చెప్పిన దేవుడు మనల్ని తొట్టిల్లకుండా ఆ దిన వరకు కాపాడగల దేవుడై ఉన్నాడు. కనుక మనం దేవునికి స్తోత్రం చెల్లించదము. Praise the Lord. Let us pray. Namchibibo prarthinchadu. Parlokamundunna maa thandri mee paadamula krutagnata stotramulu chelistunnamu swami. Prabhuva ee oka rendo dinam convention lo kuda meeru mahimato digochinandukoraku stotram prabhuva. Mee mahimagala aatma maa madhyalo sancharinchinandukoraku stotram prabhuva. అందరిని మీరు అభిషేకించినందు కొరకై కృతజ్ఞత స్తోత్రం చెల్లిస్తున్నాము స్వామి. ప్రభువా పరలోకమందు నాయన మీరు ఆలోచించిన యొక్క ఆలోచన మీకు అనుగ్రహించినందుకై స్తోత్రం ప్రభువా. సర్వశక్తి గల దేవునిగా ఈ రాత్రి ప్రకటింపబడినందుకై స్తోత్రం చెల్లిస్తున్నాము స్వామి. సర్వశక్తి గల దేవుడు తప్పనిసరిగా తన జన్ల కొరకు అనేక గొప్ప కార్యములు చేయును గనుక ప్రభువా లెక్కలేనన్ని మేలు ఉపకారములు చేయును గనుక స్తోత్రం చెల్లిస్తున్నాము స్వామి. మా పాపములన్నీ క్షమించి నాయన మా రోగములన్నీ స్వస్థపరిచి మా జీవితములో నాయన అనేక విషయములో ఉన్న ప్రతి విధమైన బంధకం నుంచి విడుదల చేసి మమ్మల్ని స్వతంత్రులుగా మార్చి ఒక కుటుంబముగా మార్చినందు కొరకై స్తోత్రం చెల్లిస్తున్నాము స్వామి. ప్రభువా నువ్వు సర్వశక్తి గల దేవుడు గనుకనే ప్రభువా నీ వాగ్దానములన్నీ కూడా మా జీవితం నెరవేరుస్తున్నందుకే స్తోత్రం ప్రభువా. నాయన ఒక గొప్ప కుటుంబంలోనికి ఒక ప్రత్యేకమైన జీవితము చేసి నీ సన్నిధిలో నీతో కూడా స్వామి తండ్రి నీ ఆశీర్వాదములకు యోగ్యులుగా మార్చబడట గాను ప్రభువా మీరిచ్చిన ఆలోచన కొరకై స్తోత్రం చెల్లిస్తున్నాం. మీరు త్వరగా రాబోచున్నారు గనక నాయన మీ మహిమగల రాకడ సిద్ధపడటకు సర్వశక్తి గల దేవుడైన తండ్రి అయిన దేవుడా నీ యొక్క మేళ్ళన్ని కూడా పొంది నీ శక్తి చేత మేము సిద్ధపడటగాను నాయన విత్తబడిన వాక్యం ఫలించాలి. యేసు పరిశుద్ధ నామమునచున్నాము తండ్రి. ఆమేన్. ఏమరి దయాలు ప్రేమి పరమేశ్వర్ సర్వశక్తిమాన్ పరమేశ్వర్ హమ్ తేరే పవిత్ర మహాన్ నామ్ కి స్తుతి కర్తే హల్లెలూయా ప్రైజ్ ద లార్డ్ ఆజ్ భీ హల్లెలూయా. తు జో సర్వశక్తిమాన్ పరమేశ్వర్ హై అద్భుత అనోఖే కామ్ కర్నే వాలా పరమేశ్వర్ హై హమారే బీచ్ మే ఉతర్ కర్ ఆయా ఔర్ అప్నే దాస్ కో అభిషేక్ దేకర్ తేరా వచన ఉన్కే ముహ్ మే ఢాల్ కర్ ప్రభు జీ సబ్ లోగో కే సాథ్ తునే కయీ తరహ్ సే వ్యవహార్ కియా హై హమారే బీచ్ మే తు చల్తా ఫిర్తా రహా ఔర్ ప్యారే సర్వశక్తిమాన్ తు బతాతా రహా ప్యారే సర్వశక్తిమాన్ హల్లెలూయా. జో కామ్ ప్యారే సర్వశక్తిమాన్ డాక్టరో కే లియే కఠిన హై ప్రభు జీ అద్భుత ఔర్ అనోఖే కామ్ కర్నే వాలా తు పరమేశ్వర్ హై ఔర్ తునే వాయిదా దియా హై తేరే సామ్నే కుచ్ కఠిన్ నహీ
हालेलुया प्रेज द लॉर्ड। तूने बहुत सारे कामों को किया है और बहुत सारे लोगों के लिए तू करने वाला है, इसलिए हम तेरा शुक्र करते हैं। हम ये प्रार्थना करते हैं प्यारे सर्वशक्तिमान, हालेलुया प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड। भटकने वालों को प्यारे सर्वशक्तिमान, तरह तरह के पापों में जीवन गुजारने वालों को प्यारे सर्वशक्तिमान, तूने संदेश दिया है, तेरे सामने कठिन नहीं है प्रभु जी, हालेलुया। तूने अपने बड़े परिवार में प्यारे सर्वशक्तिमान, तेरी कलीसिया में प्रभु जी अपने बेटे और बेटियां बनाकर तूने शामिल कर सकता है प्रभु जी, तू कृपा कर, हालेलुया। हमारी ये प्रार्थना है आज भी प्यारे सर्वशक्तिमान सारे लोगों के लिए, हालेलुया। तेरे मुंह से प्रभु जी वो वचन आ जाए जो उनकी जरूरत है प्यारे प्रभु जी, और ताकि तेरे सब लोग शुद्ध हो जाएं, सिद्ध हो जाएं प्यारे सर्वशक्तिमान, और उस मिराज को प्राप्त करने के लिए तेरे सामने निर्दोष बनकर खड़े हो सके। लगातार चलाओ, साथ रहो, आदर स्तुति तुझे पहुंचे, यीशु के नाम में इस प्रार्थना को मांगते हैं, आमेन। नेसिकिरे महा परिशुद्धम இரக்கம் நிறைந்த நல்ல இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ராத்திரி வேலைக்காக நாம் நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய கன்வென்ஷனை கர்த்தாவே, எல்லா விதங்களையும் கர்த்தாவே, எங்களுக்கு அனுகூலமாயிருந்து நடத்தி வருகிற எல்லா தெய்வுக்காக நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த இரண்டாம் நாள் கூட்டத்தை எங்களுடைய கர்த்தரில் பொறுப்படுத்தீர், ஆசீர்வதித்தீர் கர்த்தாவே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராய் கர்த்தாவே, அதிசயங்களை செய்கிற தேவனாய் எங்களை மத்தியில் இறங்கி வந்திருக்கிறபடியால் நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோங்க தாவே. சர்வ வல்லவரின் இல்லே கத்தாவே, நாங்கள் வந்தடையத்தக்கதாக சர்வ வல்லமில்லதான தேவன் எங்களை மத்தியில் அசைவாடி கொண்டிருந்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. சர்வ வல்லவரின் நிழலுக்குள்ளே வரும்போது கத்தாவே, எங்களது தாகம் தீர்க்கப்பட்டவர்களாய் கத்தாவே, ரட்சிக்கப்பட்டவர்களாய், எல்லா விதமான அக்கிரமங்களிலிருந்தும் ஆண்டவரே வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் திரும்பி செல்லத்தக்கதாக சர்வ வல்லவரின் நிழல் எங்களை மத்தியிலே அசைவாடி கொண்டிருந்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோங்க தாவே. நீர் ஒரு தாயை போன்றவராய் ஆண்டவரே சர்வ வல்லமராய் எங்களுடைய மத்தியிலே கடந்து வந்தீர் கர்த்தாவே. நீர் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் கர்த்தாவே மனதுருக்கமுள்ள தேவனாய், எங்களை ஆற்றி தேற்றுகிற தேவனாய், எல்லாவற்றையும் கர்த்தாவே எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராய், எங்களை மத்தியிலே அசைவாடி கொண்டு தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நினைக்கிறதுக்கும் வாஞ்சிக்கிறதுக்கும் ஏதுவாக கர்த்தாவே அதிகமாய் நீர் எங்களிடத்தில் கிரியை செய்கிற தேவனாய் கர்த்தாவே, நாங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை காட்டின அதிகமாய் நீர் எங்களுக்கு கிரியை செய்கிற தேவனாக வல்லமில்லவராய் எங்களை மத்தியில் இறங்கி வந்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வாறு கர்த்தாவே நீர் எங்களை மத்தியிலே மகிமையுள்ளதான வல்லமையுள்ளதான கருத்தை நீட்டியிருக்கிறபடியாலும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்காக யாவற்றையும் செய்கிறவராய் நீர் எங்களை மத்தியில் இறங்கி வந்தீர் கர்த்தாவே. நீரே சிலுவையிலே எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் கர்த்தாவே. அது மட்டுமல்ல, எங்களுக்காக நீர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. அந்த ஸ்தலத்துக்காய் நீர் எங்களை கொண்டு போய் சேர்க்கும்படியாக கர்த்தாவே, நீர் சகலவற்றையும் எங்களுக்குள்ளே ஆரம்பித்ததான நற்கிரியை செய்து முடிக்கிறவராய் எங்களை மத்தியில் அசைவாடி கொண்டிருந்தீர். அந்த சர்வர்களுக்குள்ளே நாங்கள் கடந்து வருகிறோம். நீர் எங்களை கொண்டு நினைத்திருக்கிறான நினைவுகள் கர்த்தாவே சமாதானத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் அந்த பூர்ண சமாதானத்தோட எங்களை காத்துக்கொண்டு சமாதானத்தின் காரணராக இயேசு வரும்போது நாங்கள் உம்மை முகமுகமாய் தரிசிக்கத்தக்கதாக எங்கள் யாவரையும் ஆயத்தமாக்கும்படியாக உம்முடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கிலும் நல்ல பிதாவே, ஆமென். Gracious Lord, we thank you tonight for coming in the midst of us as the Almighty God. Lord, in the time of great difficulty, when Abraham was 90 years of age, you yourself, thyself revealed unto Abraham as the Almighty God. The same Almighty God is here tonight, and he has come to live among us, to walk among us, to bless us, to change us, to fight for us, Lord, to do all things for us, for our spiritual life. You spoke to us from thy holy word, the power belongeth unto God. This we have heard twice, O God, tonight. We have heard that word tonight with our ears. Lord, tonight, all through the night seasons, help us to keep on hearing these words in our hearts also, dear Lord. We thank you, Father, for speaking to us the words of eternal life. We can truly say, along with the Peter of old, Lord, to whom shall we go? Thou hast the words of eternal life. Truly, Lord, we are grateful for speaking to us, revealing so many precious truths concerning our Almighty God. If it is so deep and wide and broad, this blessings of the Almighty God, Lord, how it is going to be in eternity when we shall see thee face to face, enjoying all of these virtues literally on that day forward.
Even eternity won't be sufficient enough for us to know you, dear Lord. We thank you, Father, for the great salvation, for the great privilege that you have called us to be thy sons and thy daughters. Tonight you once again reminded us when we are separated from the world and from the sinners, Lord, you yourself will call us as sons and the daughters of the Almighty God. You become our Heavenly Father and our Jesus become our elder brother. We thank you, Father, for the so great salvation. Thank you for blessing all your people tonight. In the night seasons, Lord, help us to continue to meditate on the good word of God that we heard tonight. Bless all thy children. We commit each and every one of them into thy gracious keeping hands. In Jesus' precious name we pray. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each and every one of us until Jesus appears in all his glory. Amen. Hallelujah.